தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழ்குரலின் மெய்பட பேசு. நான் உங்கள் அமுதன். இன்று நம்முடன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் இணைந்துள்ளார். அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ சமூக வலைதளங்களில் தமிழகத்தில் ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது, புலிகள் செய்த தவறுகள், அதனால தான் வந்து தமிழீழ போராட்டம் வந்து ஒரு பெரிய இன அழிப்போட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு கடந்த ஒரு வாரமாக பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது லெனின் ஒரு முறை சொன்னார், தவறு செய்யாமல் இருக்க ஒரு வழி இருக்கிறது, எதுவும் செய்யாமல் இருப்பது. எதை செய்தாலும் தவறு வரும். தவறிழைக்காத தலைவர்கள், தவறிழைக்காத இயக்கங்கள், தவறிழைக்காத அரசுகள் அப்படின்னு எதுவும் இல்லை. பேப்பல் இன்ஃபாலிபிலிட்டின்னு சொல்வாங்க. போப்பரசர் தவறே இழைக்க முடியாதவர் என்பது ஒரு கோட்பாடு, அவங்களுக்கு சமய கோட்பாடு. ஆனால் அரசியல் இயக்கங்களில் சாத்தியமில்லை. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஆனாலும், பாலத்தீன விடுதலை இயக்கமானாலும், வியட்நாமின் விடுதலைக்கு போராடிய இயக்கங்களான, எல்லாவற்றிலுமே தவறுகள் சரிகள் எல்லாம் இருக்கும். இனிமேல் புலிகள் தவறு செய்தார்கள்னு சொல்கிறதுனாலேயே அது ஒரு பெரிய குற்றமாயிடாது. இருக்கலாம், பல தவறுகள் இருக்கலாம். தவறுகள் என்று சரியாக புரிந்து கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறதும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்களுடைய போராட்டம் என்பது அது வெற்றி பெறவில்லை என்கிற போது அந்த ஆய்வு வரத்தான் செய்யும். ஒரு நோயாளி இறந்துட்டார், மருத்துவர் எதை செய்ய விட்டுட்டார் அப்படின்னு பார்க்கத்தானே செய்வார். அதனால் அப்படி தவறுகள் என்று ஆராய்வதை நான் குற்றமாக கருதலை. அதுபோன்ற விமர்சனம், சுய விமர்சனம் என்பது எதிர்காலத்தில் நல்லது, அவர்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் நல்லது, மற்ற இயக்கங்களுக்கும் நல்லது. ஆனால் என்ன தவறுகள் சொல்கிறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய விளைவு என்ன என்று தான் நம்ம தனியாக பார்க்கணும். இல்லை, விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த திரு பிரபாகரன் அவர்கள் வந்து இராணுவ ரீதியான தீர்வை மட்டும்தான் விரும்பினார், எல்லாத்துக்குமே இராணுவ ரீதியான தீர்வு இருக்குது, குறிப்பாக வந்து இந்த இனப்பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இராணுவ ரீதியான தீர்வை மட்டும்தான் விரும்பினாரா? அதுதான் உண்மையா? அதாவது தனிப்பட்ட ஒரு பிரபாகரன் என்பதை காட்டிலும் தமிழீழ மக்கள் பிரபாகரன் பிறந்த பிறகோ, பிரபாகரன் வளர்ந்த பிறகோ தொடங்கியதல்ல இந்த போராட்டம். 1948 பிப்ரவரி 4 பிரிட்டனிடமிருந்து சிங்களவர் கைக்கு அதிகார கைமாற்றம் நிகழ்ந்த பிறகு மலையகத் தமிழர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டு, பிறகு வாக்குரிமை பறிக்கப்பட்டு, தமிழினத்தின் மீதான சிங்கள பேரினவாத தாக்குதல் தொடங்கிய அன்றே அதற்கு எதிரான தமிழ் மக்களின் உரிமை போராட்டமும் தொடங்கிடுச்சு. அப்போ பிரபாகரன் பிறக்கவே இல்லை. அவர் அந்த முடிவை அவர் எடுக்க முடியாது. அன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி என்று தந்தை செல்வா தலைமையில் தனியாக பிரிந்து வந்து, ஏற்கனவே சிலோன் தமிழ் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து வந்து அவர்கள் உருவாக்கினார். அதில் அவங்க ஒரு ஃபெடரல் பார்ட்டி, கூட்டரசு கட்சிங்கிறத கூட்டரசை நோக்கமாக கொண்ட, நாம் ஒரு தனி தேசியனும் அவங்க ஒரு தேசியனும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டரசில் ஒன்றா இருக்கலாம், மொழிகள் சமத்துவம் வேணும், நமக்கான அரசியல் உரிமைகள் வேண்டும் என்று தொடங்கினார். இது அரசியல் தீர்வுக்கான ஒரு முயற்சி தான். ஆனால் என்ன நடந்துச்சு, 1956 தனிச்சிங்கள சட்டம் கொண்டுட்டு வர்றாங்க. அந்த தனிச்சிங்கள சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் வருது. அப்போ ஒரு இன வதையை தொடங்குறாங்க உங்களுக்கு 1956, 1958 அடுத்தடுத்து பல ஆண்டுகளில் நிகழ்கிறது. அதாவது அரசியல் தீர்வை தமிழர்கள் காண விடாமல் இராணுவ தீர்வை காண்பதற்கு சிங்கள அரசு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இவை. தந்தை செல்வா இருக்கிற காலம் வரைக்கும் அவர் இந்த அரசியல் போராட்டம் நடத்துகிற போதே, இறுதியாக நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது எச்சரித்தார், நாங்கள் அறப்போராட்டம் நடத்துகிறோம், அமைதி வழியில் போராடுகிறோம், காந்திய வழியில் போராடுகிறோம், எங்கள் கோரிக்கைகளை தீர்மானங்களாக இயற்றி உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம், அதற்கான இந்த போராட்டங்களை மதித்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து நீங்கள் ஒரு அரசியல் தீர்வு காண தவறினால் எதிர்காலத்தில் எங்கள் இளைஞர்கள் இதேபோல் போராடுவார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி அவர்கள் வேறு வழிகளில் போராட துணிந்தால் அதற்கான பழி யாரை சாரும், உங்களைத்தான் சாரும். அப்படி பார்த்தா பிரபாகரனா முதல்ல ஒரு ஆயுத போராட்டத்தை தொடங்கிய ஒரே ஒருவர், தங்கதுரை யாரு, குட்டிமணி யாரு, ஜெகன் யாரு, சிவக்குமார் யாரு, எத்தனையோ பேர் தொடங்குறாங்க இல்லையா, அதுக்கே நீங்கள் பிரபாகரன் மேலேயே பழி போடணும். எல்லோருமே ஆளுக்கு ஒரு ஆயுதப்படை வைத்து கொண்டு தானே இயங்கினாங்க. இபிஆரில் ஃப்ரெஞ்சு ஹீரோஸ் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு, தமிழ் டிஎன்எல்எஃப் இருந்துச்சு, ப்ளோட் இருந்துச்சு, இபிடிபி, எத்தனையோ அமைப்புகள் வந்திருக்குது. இப்போ இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் பிரபாகரன் தான்
ஆயுத தீர்வு என்பது இராணுவ தீர்வு என்பது அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. ஏன் சுமத்தப்பட்டதுன்னு சொன்னால், 76 வட்டுக்கோட்டை தீர்மானம், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் 77 பொது தேர்தல், அந்த பொது தேர்தலில் தனித்தமிழீழ குடியரசு அமைப்பதற்கு ஆதரவாக மக்கள் வாக்களிக்கிறாங்க. அந்த கட்டளையை சிங்கள அரசு மதிக்கலை. மதிக்காமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கோரிக்கையை தடை செய்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. போராடி இதை வெல்ல வேண்டிய அந்த இயக்கங்கள், ஏன்னா வட்டுக்கோட்டை தீர்மானமே என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு இவ்வளவு கால போராட்ட அனுபவத்திலிருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, சிங்களவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது, தனித்தமிழீழம்தான் தீர்வு என்று நாங்கள் கருதுகிறோம், இதற்காக நாங்கள் போராடுவோம். அப்படி போராடுகிற போது அரசிடமிருந்து வரக்கூடிய அடக்குமுறை எதுவானாலும் அதற்கு முகம் கொடுத்து தொடர்ந்து போராடுவோம் என்று தீர்மானம், வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் 76 இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 77 பொது தேர்தலில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக ஒரு டெமோக்ராட்டிக் மேண்டேட், ஒரு குடியாட்சிய கட்டளை, ஜனநாயக கட்டளை கிடைத்ததற்கு பிறகு திரும்ப என்ன பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள், இவர்கள்ட்ட மாவட்ட பஞ்சாயத்து நடத்துவோம், முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடத்துவோம், அதில் கலந்துங்க, அதிலெலாம் அதிகார பகிர்வுன்னு சொன்ன பிறகு அதுக்கு மீறி போகிறாங்க, அந்த மக்கள் கட்டளையை மீறுறாங்க. அப்போ போராடுகிற இயக்கங்கள், போராளி குழுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எச்சரிக்கிறாங்க, நீ மக்கள் கட்டளையை மீறுறீங்க, மக்கள் கட்டளைப்படி இதை நீங்கள் புறக்கணிக்கணும், புறக்கணித்து தொடர்ந்து போராடணும் என்று கேட்குறாங்க. இதில் தான் இந்த போராளி குழுக்கள் மக்களுடைய அங்கீகாரத்தை பெறாங்க. வெறும் விடுதலை புலிகள் அல்ல, மற்ற பல அமைப்புகள் அது மாதிரி நிலையை பெறாங்க. 83 அந்த திருநெல்வேலி தாக்குதலுக்கு பிறகு ஒரு யூலை படுகொலை என்று கொழும்பில் தமிழர்களுக்கு எதிராக ஏவிவிடப்படுது. அந்த படுகொலையை அதிபர் ஜெயவர்த்தனா நியாயப்படுத்துகிறார், நான் இந்த நேரத்தில் தமிழர்களை பற்றி கவலைப்பட முடியாது என்று அயல் நாட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். இந்திய நாடாளுமன்றத்தில் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அங்கு நடப்பது இனக்கொலை, நாங்கள் அண்டை நாடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று எச்சரிக்கிறார். இங்கிருந்து அயலுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மராவை நேர அனுப்புகிறார். கொழும்பில் அவர் விமான நிலையத்தில் இறங்கி அதிபர் மாளிகைக்கு போகிற வழியிலேயே எரிந்து கொண்டிருக்கிற வீடுகள், கடைகள், தீ வைக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்க்குறார். அங்கே போய் அவங்கள்ட்ட பேசும்போது சொல்கிறாரு, எய்தர் யூ ஸ்டாப் இட் ஆர் வி வில் ஸ்டாப் இட், நீங்கள் நிறுத்துறீங்களா நாங்கள் நிறுத்தணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகுதான் அது நின்றோம். இந்த யூலை படுகொலை என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தினுச்சுன்னா, இனி மக்களை பாதுகாப்பதாக இருந்தால் அது இந்த அகிம்சை வழியில் நடந்து கொள்ளுகிற அரசியல் தலைமையிடமிருந்து கிடைக்காது, ஆயுதம் எடுத்து போராடுகிற இளைஞர்களிடமிருந்து தான் இது கிடைக்கும். எனவே அதுவரை குழுக்களாக இருந்த இந்த ஆயுத இயக்கங்கள் இப்போது மக்கள் இயக்கங்களாக மாறும். ஏராளமான இளைஞர்கள் சேர்றாங்க, விடுதலை புலிகள்லேயும் சேர்றாங்க, வேறு அமைப்புகள்லேயும் சேர்றாங்க, இவங்கள்ட்ட மட்டும்தான் சேர்றாங்கன்னு இல்லை, குறிப்பிட்ட சில பகுதிகள் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருது. இது எல்லாமே நடக்குது. இப்போ இந்த இடத்துல யார் அரசியல் தீர்வு வேண்டாம்னு முடிவு பண்ணி இராணுவ தீர்வை நாடியது யார்? இராணுவ தீர்வை அரசு நாடியது, சிங்கள பேரினவாதம் நாடியது. இராணுவ தீர்வை அவர்கள் நாடியதற்கு பிறகு அவங்க கையில் இருக்கிற ஆயுதம் நம்ம கையிலையும் இருந்தால் மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும், இல்லைன்னா ஆயுதம் இல்லாமல் மக்களை பாதுகாக்க முடியாது என்ற நிலைமையை உருவாக்குறார்கள். அப்போ இவங்க ஆயுத தீர்வுக்கு போகிறாங்க. உண்மையானே அந்த 83 யூலை படுகொலை என்பது ஈழ வரலாற்றில் ஒரு திருப்பம் அது. ஏன்னா அதுவரைக்கும் இருந்த அரச ஒடுக்குமுறை என்பது இப்போது அரச பயங்கரவாதமாக மாறுகிறது. அதற்கு எதிராக அரசியல் இயக்கங்களாக இருந்த நிலை போய் மக்கள் இயக்கங்கள் இப்போது ஆயுத போராட்ட இயக்கங்களாக மாறுது. அதுதான் வந்து இராணுவ தீர்வு என்பது முன் வைக்கப்பட்ட நிலை. அப்போதும் அவர்கள் அரசியல் தீர்வை மறக்கலை, அதற்கான வாய்ப்புகளுக்காக எப்போதுமே காத்திருந்தார்கள் என்பதை எதிர்கால வரலாறு பலமுறை மெய்ப்பித்தது. சிங்கள பேரினவாத அரசு தான் ஒரு இராணுவ தீர்வை, இராணுவ தீர்வுனா என்ன, இந்த ஒடுக்குமுறையை இராணுவத்தை கொண்டு ஆயுதங்களை கொண்டு இன ஒடுக்குமுறை ஏற்கச் செய்கிற ஒரு தீர்வை, ஆயுத பாணிகளாக சிங்களர்களை கொண்டு வந்து தமிழ் பகுதிகளில் குடியேற்றுகிறார்கள். தமிழீழத்தினுடைய வடக்கு கிழக்கை இணைக்கக்கூடிய கழுத்து பாகம் மணலாறுன்னு பேர், அதற்கு வெளி ஓயா என்று சிங்கள பெயர் சூட்டி ஆயுதபாணியான சிங்கள குடியிருப்புகளை கொண்டு வந்து ஏற்படுத்துகிறார். பல வழிகளிலும் இந்த இராணுவ தீர்வு நாடப்படுகிறது. அதை சுருக்கமாக சொன்னோம்னா, எனவே இராணுவ தீர்வை ஒருபோதும் விடுதலை புலிகளோ மற்ற விடுதலை இயக்கங்களோ அந்த கட்டம் வரைக்கும் நாடவில்லை. அவர்கள் மீது இராணுவ தீர்வு சுமத்தப்பட்டதே தவிர இராணுவ தீர்வை அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கவில்லை. இன்னொரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா,
எல்டிடி அண்ட் பிரபாகரன் இவங்க வந்து நெகோசியேஷன் வேவையே வந்து இவங்க விரும்பவே இல்லை. நெகோசியேஷன்ஸ்க்கே இவங்க போகல. ஆரம்பத்தில் வேணால் ஆயுதத்தை எடுத்துருக்கலாம், வேணால் நெகோசியேஷனும் இன்னொரு பார்ட் ஆஃப் ஒரு ஜஸ்டிஸை பெறதுக்கான ஒரு வழி, அதை பெறவே அந்த பகுதிக்கே போகல அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா? இல்லை இல்லை, என்ன வரலாறுன்னு பார்க்கணும். பேச்சுவார்த்தைகள் என்பவை பேசுவதற்காகவே அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பேச்சுவார்த்தைகள் என்பவை குறிப்பிட்ட இலக்கை நோக்கிய பயணம். களத்தில் அடைந்திருக்கிற சாதனைகளை உறுதிப்படுத்தி கொண்டு அடுத்த இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கு முன்னர் என்ன பண்ணணும், இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படணும். ஆனால் பேச்சுவார்த்தை எதில் விட்டு கொடுக்கலாமோ அதை விட்டு கொடுக்கலாம், எதை விட்டு கொடுக்க முடியாதோ அதை விட்டு கொடுக்க முடியாது. இதுதான் இங்கே முக்கியம். இதுதான் ஒரு கொள்கையாளர் பேசுவதற்கும் சந்தர்ப்பவாதி பேசுவதற்கும் இருக்கிற வேறுபாடு. விடுதலை புலிகள் இந்த 83 பிறகு 85 கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்தை மீட்பதற்காக அன்றைக்கு ஜெயவர்தன அரசாங்கம் இராணுவத்தை கொண்டு ஒரு பெரிய போர் நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறது. அது மில்லருடைய உயிர் தியாகத்தினால், இந்த நெல்லி அடிக்கிற இடத்தில் அவர் கொடுக்குற அடியினால் அது தேங்கி நிறுத்தப்படுது. அப்புறம் இந்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, பேச்சுவார்த்தை நடத்துங்க, நீங்கள் தனித்தமிழிலும்னு போராடுவதனால்தான் இந்த பேச்சுவார்த்தை, இந்த போராட்டம் வெற்றி பெறாமல் இருக்கு, உங்களை இராணுவம் ஒடுக்குது, நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் அதனுடைய விளைவுகளை, ஏன்னா 83 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுச்சி உருவானுச்சு. ரெண்டு பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க, எல்லோரும் கருப்பு சட்டை போட்டுக்கிறாங்க, தெருவுக்கு தெரு கண்காட்சிகள் நடக்குது, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள். தமிழ்நாட்டில் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய தமிழ் தேசிய எழுச்சி என்பது 83 தான். இப்போ இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு காண்போம், எனவே பேச வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ விடுதலை புலிகள் தனியாக இல்லை, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இபிஆர்எல்எஃப், ஈரோஸ், டெலோ இந்த அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய முன்னணி உருவாக்கினாங்க. இந்த முன்னணி சார்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது என்று முடிவு பண்ணுறாங்க. இந்த முன்னணி தவிர இதில் சேராமல் இருக்கிற இன்னொரு அமைப்பு புளோட் அமைப்பு, உமாமகேஸ்வரன் தலைமையிலான அமைப்பு, அவர்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது என்று முடிவு பண்ணுறாங்க. தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி, அவங்க அரசியல் கூட்டணி, அவங்க அந்த இதிலேருந்து வட்டுக்கோட்டையிலேருந்து அவங்க தொடர்ச்சியாக வர்றாங்க. தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி தான் 77 தேர்தலில் எல்லாம் பங்கேற்ற குழு. அவங்க அமிர்தலிங்கம் தலைமையில் இயங்குறாங்க, முந்தி செல்வா தலைமையில் இருந்தவங்க, அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. நல்லா கவனிச்சுங்க, இந்த பேச்சுவார்த்தை 85 திம்புவில் நடக்குது, பூட்டான் தலைநகரம் திம்புவில் நடக்குது. ஜெயவர்தனா அரசின் சார்பில் ஜெயவர்தனாவினுடைய தம்பி ஹெக்டர் ஜெயவர்தனா அதில் கலந்து கொள்கிறார். அவங்க ஒரு தூதுக்குழு வர்றாங்க. இந்த 4 அமைப்புகள் சேர்ந்த கூட்டு இயக்கம் இருக்குது பாருங்கள், கூட்டணி முன்னணி, அது சார்பிலையும் கலந்துக்கிறாங்க. அந்த புளோட்டு சார்பில் கலந்துக்கிறாங்க, டல்ஃப் சார்பில் கலந்துக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ் அமைப்புகள், போராளி குழுக்கள், தமிழ் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு அறிக்கை வைக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது, நாங்கள் சிங்கள அரசோடு பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் இனியும் சேர்ந்து வாழ முடியாது என்ற முடிவெடுத்து, நாங்கள் தனித்து செல்வது என்று முடிவெடுத்து அதற்காக போராடி கொண்டிருந்தோம். ஆனால் இந்திய அரசு, நீங்கள் எப்படியாவது இதற்கு உட்பட்டு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு தீர்வை காண வேண்டும், அதற்கு இலங்கை அரசோடு பேசுகிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் என்று தங்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறாங்க. இப்போ இந்திய அரசினுடைய அதிகாரி ஒருத்தர் நடுப்புற உட்கார்ந்துக்கிறார், ரெண்டு பக்கமும் இவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு வேறு ரோல் எதுவுமே கிடையாது. பேச்சுவார்த்தைக்கு இவங்க நடுப்புற இருப்பாங்க, இவங்க சொல்கிறது அவங்க சொல்லு அவங்க கேட்டுக்குவாங்க, அவங்க சொல்ல இவங்க கேட்டு. அங்கே ஒரு அறிக்கை வச்சாங்க, இதில் எல்லா அமைப்பும் சேர்ந்து மறந்துடக்கூடாது, பிரபாகரன் மட்டுமோ விடுதலை புலிகள் மட்டுமோ அல்ல, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு அறிக்கை வைக்கிறாங்க. அதில் என்ன சொன்னாங்க, இந்த பேச்சுவார்த்தை வழிபட்ட ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் எங்களுக்கு சில குறைந்தபட்ச கட்டு திட்டங்கள் இருக்கு, எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, அடிப்படை கொள்கைகள், இது மினிமம், அதுக்கு கீழே நாங்கள் போக முடியாது. அது என்ன, நீங்கள் இலங்கையை உடைக்கக்கூடாதுங்கிறீங்கள, வேணாயா உடைக்க வேணாம், அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்கள் ஒரு தனி தேசிய இனம் என்பதை இலங்கை அரசு ஒத்துக்கொள்ளணும். தமிழர்கள் அவங்க வந்து ஒரு தனி, சிங்களர்கள் எப்படி ஒரு தேசிய இனமோ அது போல தமிழர்கள் இன்னொரு தேசிய இனம், இதை ஒத்துக்கொள்ளணும். இரண்டாவது, இந்த தமிழ் தேசம் எந்த நிலப்பகுதியில் இருக்குதுன்னா இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு இவர்களுடைய மரபு வழி தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டு,
மூன்று, தங்களுடைய மரபு வழி தாயகத்தில் இந்த தமிழ் தேசிய இனத்திற்கு சுயநிர்ணய உரிமை, நான் நல்ல தமிழில் தன் தீர் உரிமைங்கிறேன், இந்த தன் தீர் உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளணும். நாலாவதாக, இது அல்லாமல் இலங்கை தீவு முழுவதும் தமிழர்களும் இருக்கிறாங்க, சிங்களர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மற்ற எல்லோரும் இருக்கிறாங்க. இந்த எல்லா மக்களுக்கும் மொழி அடிப்படையில், அரசியல் அடிப்படையில் சமமான உரிமைகள் இருக்கணும். இது மலையக தமிழர்கள், கொழும்பு தமிழர்கள் எல்லாருக்கும் பொருந்தும். இது இந்த நாளுக்கு பேர் தாங்க திம்பு பிரின்சிபிள்ஸ் என்று பேர், திம்பு கொள்கைகள்னு பேர். இந்த கொள்கைகளை முன்வைக்கிறாங்க, அவங்க தரப்பில் ஒரு பதிலுமே இல்லை. இது பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, உள்நாட்டில் ஒரு தாக்குதல் நடந்து போகுது, பேச்சுவார்த்தை அப்படியே முறிவடைஞ்சு போச்சு. இப்போ இங்கே கூட அந்த நேரத்தில் நான் வந்து சிபிஎம் கட்சியில் இருந்தேன், ஒரு ஊர்வலத்தில் முழக்கம் போட்டாங்க, திம்பு பேச்சு தொடரட்டும், தீர்வுகள் விரைவில் காணட்டும்னு சொன்னாங்க. நான் தலைவர்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் தீர்வுகள்னு எதை சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இந்த திம்பு பேச்சை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, அவங்க நாலு கொள்கையை வச்சுருக்கிறாங்க, கொள்கை சரியாக தப்பா, சரின்னா சரின்னு சொல்லுங்கள், தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள், சரின்னு சொன்னால் அது நிறைவேறட்டும்னு சொல்லுங்கள், தீர்வுன்னு ஏதோ ஒரு தீர்வு அல்ல, எப்படியோ தலைவலி ஒடியட்டும் அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் வாதிட்டேன். ஒன்று என்ன உண்மைன்னா, ஒன்றுபட்ட இலங்கையை ஆதரிக்கக்கூடிய இலங்கையினுடைய பொது உடைமை கட்சி, புதுமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார், அவர் தான் சரத் முட்டேத்து வேகமானு பேர். அவர் நாடாளுமன்றத்தில் ஜெயவர்தனாவை முகத்துக்கு நேராக பார்த்து சொன்னார், உங்களுக்கு உண்மையிலேயே அமைதியான தீர்வில் நம்பிக்கை இருந்தால் நாட்டில் பூசல் ஒழிய வேண்டும், இந்த ஆயுத தாக்குதலாம் நிற்கணும் என்று உங்களுக்கு அக்கறை இருந்தால் இதை கொள்கை அளவில் முதல்ல ஒத்துக்குங்க. தமிழர்கள் ஒரு தேசிய இடம் தானே, நீங்கள் சொன்னால் தான் தனிய தேசியமா, அதை அங்கீகரிங்க. வடக்கு கிழக்கு அவங்க தாயகம் தானே, அவங்க தானே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, காலங்காலமாக இருக்கிறாங்க, எனவே அதை ஒத்துக்கொள்ளணும். உலகமே ஒத்துக்கொண்ட ஒரு கொள்கை எது, சுயநிர்ணய உரிமை கொள்கை. ஐநா சாசனத்தில் இந்த கொள்கை இருக்கு, மனித உரிமை பிரகடனத்தில் இந்த கொள்கை இருக்கு, ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய அரசியல் குடியியல் உரிமைகள் பற்றிய ஒப்பந்தம் இருக்குது, அதில் இருக்குது. அப்போ ஐநா ஒத்துக்கொண்ட ஒரு கொள்கை இது, இந்த கொள்கையை நீங்களும் ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால் பேச்சுவார்த்தை என்று பசப்பாதீர்கள். சொன்னது யார், கம்யூனிஸ்ட் சிங்கள உறுப்பினர் சரத் முட்டேத்து வேகமா. அதுக்கு பிறகு கொழும்புல போகும்போது ஒரு சாலை விபத்தில் அவர் இறந்து போயிட்டார், அது விபத்தோ இல்லையோ அது வேற நமக்கு தெரியாது. நாங்கள் இங்கே கேட்டோம், ஏன் ஒரு கம்யூனிஸ்ட் உறுப்பினர், சிங்கள கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திம்பு கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார், இங்கே இருக்கிற உங்களுக்கு என்ன கஷ்டம், அல்ல இந்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுத்து கோட்பாடுகளை ஆதரித்ததா எதிர்த்ததா, எதுவுமே கிடையாது. எனவே புலிகள் வந்து பேச்சுவார்த்தையே விரும்பாதவர்கள் என்று சொல்வது அவதூறு இல்லையா? இல்லைப்பா, 9/11 அப்புறமும் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு போல, 9/11 பிறகு தானே பேசினாங்க, பேசிதானே சண்டை நிறுத்த உடன்படிக்கை காணப்பட்டுச்சு. 2000 அவங்க வந்து 9/11 பிறகு தான் என்ன பண்ணாங்க, 2002 பிப்ரவரி 23, 9/11 எந்த வருஷம், 2001 செப்டம்பர் 11, 2001 முந்தியா, 2002 பிப்ரவரி 23 முந்தியா, இதான பின்னால் வருது. 9/11 பிறகுதானே பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கை வர. இன்னும் சொல்ல போனால் 2001 அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க, 9/11 முன்னாடியே கொடுத்துட்டாங்க, 9/11 முன்னாடியே கொடுத்துட்டாங்க, 9/11 பிறகு உடன்பாடு காண்றாங்கன்னு நான் சொல்கிறேன். 9/11 பிறகுதான் பிரபாகரன் கையெழுத்து போட்டு, ரணில் விக்ரமசிங்கா கையெழுத்து போட்டு அண்டர்ஸ்டாண்டிங் மெமோரண்டம் புரிந்துணர்வு உடன்படிக்கை என்று காணப்பட்டது. நல்லா கவனிச்சுங்க. எனவே இது எப்படி இதாகும் உங்களுக்கு, 2001 செப்டம்பர் 11 தாக்குதல், 2001 ஜனவரியிலிருந்தே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று இந்த யானை இரவுல வெற்றி பெற்றதுலேருந்து கேட்குறாங்க. இல்லை, அந்த சமயத்தில் புலிகள் தானே வலுவாக இருந்தாங்க. அதான் சொல்கிறேன், தலைவர் பிரபாகரனுடைய நிலைப்பாடு எப்பயுமே என்னன்னா, நாம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் வலுவான இடத்தில் இருந்து கொண்டு பேசணும். இப்போ நம்ம இங்கே ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறோம், ஒரு கொடியை ஏற்றுறோம், ஒரு 10 மெம்பராக சேர்க்குறோம், உடனே பேச்சுவார்த்தைக்கு வேணா வருவானா, வந்தாலும் நம்ம கோரிக்கை ஏற்றுக்கோனே. நம்ம இந்த தொழிற்சங்கத்தில் நிறைய உறுப்பினரை சேர்த்து ஒரு ஊர்வலத்தை நடத்தி நம்ம வலிமையை காட்டி அல்லது ஒரு வேலைநிறுத்தம் செய்து காட்டி அதுக்கப்புறம் பேசுவோம்னா பேச வருவோம் இல்லையா? அப்படி தான் நீங்கள் ஒரு விடுதலை இயக்கம் வலுவான இடத்தில் இருந்து கொண்டு தான் பேசும், வலுவில்லாமல் இருக்கும்போது வலு ஏற்றிக்கொள்ளணுமே தவிர பேச்சுவார்த்தை நடத்தியெல்லாம் வலு ஏற்ற முடியாது.
அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, யானையரவினுடைய போர் வெற்றிக்கு பிறகு 2000 ஏப்ரலில் யானையரவு வெற்றி. இதுக்கு முந்தி ஒரு முயற்சி பண்ணாங்க, அந்த வெற்றிலை கேணி தரையிறக்கம்னு செஞ்சு அந்த முயற்சி தோத்துடுச்சு. ஏன்னா யானையரவு மிகப்பெரிய ஒரு முப்படை தளம், அது அவ்வளோ எளிதல் அது பிடிக்கிறது. யாருமே ஒரு இராணுவ நோக்கில் சிந்திக்கிறவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற வலிமையோடு ஒப்பிட்டால் அவங்களுடைய வலிமை பன்மடங்கு அதிகம். அதில் அமெரிக்காவிலேருந்து உலக வல்லரசுகள்லேருந்து கொடுத்துருக்கிற பயிற்சி, ஆயுதம், கருவி எல்லாம் கிடக்கு. அதை எதிர்த்து தளபதி பால்ராஜ் அவருடைய தலைமையில் அங்கே போய் உள்ளே இறங்கி பெட்டி அடித்து அவனுக்கு நடுப்புற, அவனை சுற்றி வச்சுருக்காங்க, நடுப்புறவை பெட்டி அடித்து அடிக்கிறாங்க. ஒரு மிக கடுமையான போரில் சில 100 பேரை இழந்து அந்த யானையரவு தளத்தை கைப்பற்றுறாங்க. யானையரவு தளத்தை கைப்பற்றுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, யாழ்ப்பாணத்திற்கும் ஈழத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கும் இடையிலான அந்த வாசல் அதுதான். அதை பிடிச்சாச்சு உங்களுக்கு. இதை பிடித்ததற்கு பிறகு சிங்களப்படைக்கு வேறு வழி இல்லை, பேச வந்தாகணும். ஆனால் அதுவரை வரலை. புலிகள் ஒரு தரப்பாகவே அறிவிக்கிறாங்க, நம்ம சண்டை போட வேணாம், சண்டையை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்போம் என்று அவங்க தான் அறிவிக்கிறாங்க. முதல்ல புலிகள் தான் பேச்சுவார்த்தைக்கு அறிவிக்கிறாங்க, வெற்றி அடைஞ்சது. வெற்றி அடைந்த பிறகு அழைக்கிறாங்க. அவங்க ஜனவரியிலேருந்து கூப்பிடுறாங்க, பேச்சுவார்த்தை வா என்று கூப்பிடுறாங்க. ரணில் விக்ரமசிங்கை பார்த்தார், இதுக்கு மேலே பேச்சுவார்த்தைக்கு போகாமல் இருந்தால் வழி இல்லை. ஏன்னா யானை இரவு பிடிச்சிட்டாங்க, இராணுவ ரீதியாக முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. இதுமாரி முன்னேறி முன்னேறி போய் பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப இவரும் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அவங்க வரமாட்டாங்கன்னா என்ன ஆகும்? எனவே அதுக்கு பிறகு தான் அவங்க 2002 பிப்ரவரி 23ஆம் தேதி சண்டை நிறுத்த உடன்படிக்கை, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து போடுறாங்க. இதுக்கு யார் ஃபெசிலிட்டேட்டர், அனுசரணையாளராக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லும்போது, மற்ற நாடுகள், இப்போ நார்வே இருக்குது, மற்ற சில ஸ்வீடன் நாடுகள் இருக்குது. இதுக்கு ஒரு வல்லரசு குழு, மானிட்டரிங் மிஷன், கண்காணிப்பு குழு அமைக்கிறாங்க. 2 தடவை யாரை ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான், இவங்கெல்லாம் சேர்ந்து கண்காணிப்பு குழு அமைக்கிறாங்க. இந்தியா இதில் எல்லாம் இல்லை, வெளிப்படையாக இல்லை. அவன் எப்பயுமே திருட்டுத்தனமாக ரகசியமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் வெளிப்படையாக இதில் எல்லாம் முன்னுக்கு வரவே இல்லை. உங்களுக்கு இந்த மிஷனை வச்சு அதில் ரொம்ப முக்கியமான செய்தி தான் நீங்கள் கவனிக்கணும். புலிகள் பேச்சுவார்த்தை மூலம் இந்த உடன்பாடு காண்பதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? போர் நடத்துறதுன்னா அவங்க என்ன நடத்திக்கிட்டு இருக்கலாம், ஏன்னா ஆயுதங்களை யானையரவுகளை ஏராளமாக கைப்பற்றிட்டாங்க, அவங்க வலிமையோடு இருக்கிறாங்க. புதுசாக ஏராளமான இளைஞர்கள் படையில், இளைஞர்கள் இளம்பெண்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏனை நெடுஞ்சாலை இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, கண்டி யாழ் நெடுஞ்சாலை இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இவங்க பேச்சுவார்த்தையிலும் அமைதி உடன்படிக்கையிலும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்தார்கள் என்பதற்கு அந்த நேரத்தில் மேற்கு ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். புலிகள் தங்களுடைய கண்ணிவெடி அகற்றுவதற்கான படைகளை கொண்டு, ஏன்னா எந்த இடத்துல கண்ணிவெடி புதைச்சிருக்குங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு அவன் கொண்டுட்டு வந்து அங்கங்கே வந்து அந்த கண்ணிவெடி இருக்கிறது தெரியாமல் எடுக்க பார்த்தானா வெடித்து அவன் செத்து போயிடுவான். அப்போ புலிகள் இந்த கண்ணிவெடிகளை அகற்றுறாங்க. முதல்ல ஒரு போரில் வந்து ஒரு விடுதலை இராணுவம் வெற்றி பெறும்போது அது என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயித்துக்கிட்டு இருக்கணும், அவன் இவ்வளோ பேர் செத்தான், நமக்கு கொஞ்சம் பேர் செத்தோம், எனவே நம்ம அது அப்படி யோசித்தா அது மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு விடுதலை இயக்கம் அல்ல. பிரபாகரனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் மக்களின் அமைதி வாழ்வில் அப்போதும் அக்கறை இருந்தது. நம்ம தமிழீழம் காணணும் எதுக்காக? அமைதியான வாழ்க்கைக்காக தானே, சண்டை போட்டுக்கிறதுக்கே இல்லையே, நாடு பூரா இராணுவமாக்குறதுக்காக இல்லையே. அப்போ அவங்க என்ன கருதுனாங்கன்னா, ஒன்று மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை இல்லாமல் இருக்குது, எனவே இந்த போர் நிறுத்தத்தின் மூலம் அவர்களுக்கு மீன்பிடி உரிமை வரணும்னு நினச்சாங்க. பொருளாதாரம் முற்றுகையிட்டிருக்கு சிங்கள அரசு. சாதாரண காய்கறி, அரிசி, தீப்பெட்டி இந்த பொருட்கள் கூட கிடைக்காமல் இருக்குது. இந்த பொருட்கள் நம்ம மக்களுக்கு கிடைக்கிறோம், நம்ம பகுதியிலேருந்து என்ன விலை போடுறோம் அதை அங்கே கொண்டு போய் விற்றுக்கணும், ஒரு இயற்கையான இயல்பான பொருளியல் வாழ்வை தோற்றுவிக்கிறோம். மூன்றாவதாக, இது ரொம்ப முக்கியமானது, இவங்கள்டேருந்து பிரிஞ்சு போனவங்க மற்றவங்க அங்கங்கே வன்முறை குழுக்களை உருவாக்கி இவர்களை ஒட்டுக்குழுக்கள்னு சொல்வாங்க,
பேராமிலிட்ரி குரூப்ஸ்னு பேர். இந்த பேராமிலிட்ரி குரூப்ஸை அவங்க மக்களுக்கு எதிரான சமூக விரோத செயல்களை ஈடுபடுறாங்க, திருடுறாங்க, வரி வசூலிக்கிறாங்க, கட்டாய வசூல் பண்ணுறாங்க, அரசு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மறுத்து. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பேராமிலிட்ரி குரூப்ஸை கலைச்சிடணும், இதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த மூன்று உடன்படிக்கைகள், இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஒரு பகுதி, நீங்கள் இப்போ எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் இவங்க என்ன கேட்டாங்கங்கிறது. இதற்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஒன்று மட்டும் சொன்னாங்க, இந்த பேராமிலிட்ரி குரூப்ஸை நாங்கள் ஆயுத கலைஞ்சிடறோம், ஆனால் அவர்களில் சிலரை நாங்கள் முறையாக எங்கள் இராணுவத்திலையோ எங்கள் ஆயுத தாராளமாக இணைச்சிங்கன்ட்டாங்க. அப்புறம் என்ன, இன்னும் அந்த உடன்படிக்கை என்ன தெரியுங்களா, இந்த போட்டி குழுக்களைச் சேர்ந்தவர்கள் ஆயுதம் எடுக்காமல் இந்த பகுதிக்குள்ளே வந்து, புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே வந்து புலிகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம், அவங்க அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஜனநாயக ரீதியாக பண்ணலாம் புலிகள் அதை வந்து ஒத்துக்கிறாங்க. அதே போல் இவங்க நிராயுத பாணியாக அவங்க கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க, வடக்கு கிழக்கில் அங்கே போய் புலிகள் பிரச்சாரம் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இது அவன் வந்து தான் பலவீனம் ஆயிட்டதுனால இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறான். ஏன் ஒத்துக்கிறான், அவனுக்கு என்ன முட்டாளனா பலவீனம் ஆயிட்டான், ஒத்துக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் ஒத்துக்கொண்டு இந்த அமைதி உடன்படிக்கையினுடைய மறைவிலேயே இருந்து கொண்டு அவன் இராணுவ தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம், நல்ல ஆயுதங்களை குறிக்கிறது. உண்மையில் என்னன்னா, மீன்பிடி உரிமை பைய பைய மீட்டளிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு படகு கூட மீன்பிடிக்க அனுமதிக்கப்படலை, ஒரு படகு கூட அனுமதிக்கப்படலை. ரணில் விக்ரமசிங்கா இருக்கிற காலம் வரைக்கும் அவன் வந்து அனுமதிக்கப்படலை. ஒரு ஒட்டுக்குழு கூட ஆயுத களைவு செய்யப்படலை, புதிய ஒட்டுக்குழுக்கள் உருவாக்கப்பட்டன. கர்ணா பிரிந்து போனதற்கு பிறகு கர்ணாவை வைத்து ஒரு புதிய ஒட்டுக்குழுவை யார் உருவாக்குறா, ரணில் விக்ரமசிங்க அரசு உருவாக்குது. இவங்களோட தொடர்பு, ஒவ்வொரு ஒட்டுக்குழுவோடும் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு ஒரு போலீஸ் அதிகாரியை நியமிக்கிறாங்க. அவங்க மூலம் ஆயுதங்கள் கொடுப்பது, புலிகளுக்கு எதிராக நாச வேலை செய்வது, இந்த வேலையை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிற்காலத்தில் பேச்சுவார்த்தையில் பாலசிங் உடைய பட்டியல் கொடுத்தார், அவங்களுடைய போலீஸ் படையை அழைச்சிட்டு போனார், அதுக்கு அவங்கள வச்சு பட்டியல் கொடுத்தார், நடேசனை கூப்பிட்டு போனார் பேச்சுவார்த்தைக்கு, இன்னார் உங்கள் போலீஸ் அதிகாரிகள் இன்னென்ன குழுவோட தொடர்பு வைத்து இந்த வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க என்று கொடுத்தார். அப்போ இந்த அமைதி உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்னவோ, இந்த மூணு உடன்படிக்கைகளில் ஒன்றை கூட அரசு நிறைவேற்றவில்லை. இப்போ பேசக்கூடிய நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரியணுமே, தெரிஞ்சுக்கணும், இனியாவது தெரிஞ்சுக்கிட்டோம். புலிகள் அல்ல அமைதி கழுவதற்கு காரணம், அவர்கள் அமைதியை காத்தார்கள், போர் நிறுத்தத்தை மதித்தார்கள், கண்ணிவெடிகளை அகற்றுகிற அளவுக்கு மதித்தார்கள், எல்லா இடத்திலும் பேச்சுவார்த்தைக்கு போனாங்க, எல்லாமே செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இவர்கள் மீது போர் தொடுப்பதற்கான ஆயத்தங்கள் தயாரிப்பு வேலைகளில் ரணில் ஈடுபட்டிருந்தார், இதான் உண்மை. அதே சூழ்நிலையில் சந்திரிகா அம்மையார் வந்து பெரிய அளவில் புலிகள் தாக்குனாங்க, அவங்க கண்ணையை கூட இழந்திருந்தாங்க, அப்போவும் அவங்க வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அமைதிக்கு வந்தாங்க, ஆனால் புலிகள் அதை சரியாக கையால் அவதானிக்காமல் வந்து விட்டுட்டாங்க அப்படின்றாங்களே. இலங்கை அரசியலில் வன்முறை என்பது ஒரு கூறாக இருக்கு. தலைவர்கள் மீதான தாக்குதல்கள், கொலைகள், தனி மனித அழிப்புகள் இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. இது எப்பயிலேருந்து ஆரம்பிச்சிச்சு, யார் முதல்ல இதை செஞ்சது, 1959 செப்டம்பர் 26 சாலமன் பண்டாரநாயக்கா சுடப்பட்டார். சுட்டவன் தமிழன் அல்ல, சுட்டவன் ஒரு சிங்கள பிக்கு, அமைதியை விரும்புகிற துவராடை உடுத்திய ஒரு பிக்கு, பௌத்த பிக்கு, அவர் சுட்டுட்டான். என்ன குற்றம் செய்தார்னு சுட்டான். அவர் தந்தை செல்வா கூட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார், அவ்வளோதான். பண்டா செல்வா ஒப்பந்தம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம், அது அதில் தமிழ் மொழிக்கு நாங்கள் இந்த உரிமைகள் கொடுக்குறோம், தமிழ் பேசுகிற பகுதிகளில் தமிழையே நீங்கள் நிர்வாகத்தில் நீதி மொழியாக பழக்கப்படுத்தலாம், இந்த மாதிரி சில உரிமைகள், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறோம், அதிகார பகிர்வு, இந்த மாதிரி ஒரு சில ஏற்பாடுகள். என்ன, தமிழர்கள் போராடி வாங்குகிறாங்க இந்த உரிமைகளை, இந்த போராட்டத்தினுடைய முடிவில் கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்திய இராணுவ வாகனத்தை மீது ஒரு தாக்குதல் நடக்குது. நடத்தினவங்க யார், இபிஆர்எல்எஸ். அறிவிக்கிறது இந்திய அரசு சார்பில் அறிவிப்பு, புலிகள் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள்.
ஹர்கிரத் சிங் எழுதினார். பழி போடுறதுக்காகவே ஒரு தாக்குதல், அதாவது இராணுவம் இந்திய இராணுவம் செத்தாலும் பரவாயில்ல, புலிகள் மீது பழி போடணும். இது ரா பண்ணுது, இது ரா பண்ணுது, இது வந்து எழுதுறாரு ஹர்கிரத் சிங் புத்தகத்திலே எழுதுறாரு என்ன பண்ணாங்கன்னு. அப்புறம் இன்னொரு சம்பவம் சொல்கிறாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கொலைப்பலி கொலைப்பலிங்கிறாங்களே, இதோ சரி ஒரு விடுதலை இயக்கம் ஆயுதம் எடுத்து போராடுறாங்க, இவங்களுக்கு ஒரு தடைகளை அகற்றி கொள்ளணும்னா சில கொலைகளை செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் வரலாம், செஞ்சும் இருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். எப்பயுமே ஆயுத போராட்டம் நடத்துகிற குழுக்களுக்கென்று ஒரு சில பலவீனங்கள் இருக்கும், எப்படி தேர்தல் அரசியலில் சில பலவீனங்கள் இருக்குது பாருங்கள், காசு கொடுத்தாவது ஓட்டு வாங்கணுங்கிற மாதிரி. அது மாதிரி ஆயுத குழுக்களுக்கு சரி இவனை போட்டு தள்ளிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வருதான், நான் இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் இப்போ நான் சொல்கிற சம்பவத்தை பாருங்கள், ஒரு அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷனலி எலெக்டட் கவர்மெண்ட்டு, பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற பிரதமர், இறைமை உள்ளவர், படையெல்லாம் வச்சுருக்கிறவர், அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, 1987 செப்டம்பர் முதல் நாள் பிரபாகரனும் மற்ற தளபதிகளும் முகாமில் வந்து இராணுவ தளபதிகளை சந்திக்க வர்றாங்க. எதுக்குன்னா ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்தணும்னு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது நெகோசியேஷன் தான், அது நெகோசியேஷன் தான், பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவங்க வர்றாங்க. அப்போ கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் தீட்சித், அவர் வந்து ஜெயன் தீட்சித், அவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு தொலைபேசி பண்ணுறார். யாருக்கு பண்ணுறாரு, ஹர்கிரத் சிங்குக்கு பண்ணுறார். பேச்சுவார்த்தைகள்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, ஆ ரைட்டு, யார் யார் வர்றா, பிரபாகரன் வர்றாரு, இன்னும் யாராரோ அவங்க பேர்லாம் சொல்கிறாங்க. சரி பிரபாகரன் உறுதியாக வர்றாரா, உறுதியாக வர்றார். அப்படி வரும்போது நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. இவர் சொல்கிறாரு, நான் இராணுவத்தில் உள்ளவன், நான் இல்லை இல்லை, அவர் முதல்ல என்ன சொல்கிறார், இருங்க நான் திருப்பி உங்கள்கிட்ட பேச வர்றேன்ட்டு அவருக்கு மேலே இருக்கிற தளபதிக்கு தொலைபேசி பண்ணி இந்த மாதிரி சொல்கிறார், இல்லை நீ அது மாதிரி செய்யாத. இவர் திருப்பி சொல்கிறாரு, திரும்ப தீட்சித்துக்கு ஃபோன் பண்ணி, இல்லை நான் செய்ய முடியாது, நாங்கள் தீபீந்தர் சிங்குன்னு நினைக்கிறேன், அவருக்கு மேலே இருந்தவர், அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, செய்ய முடியாது. கைது பண்ணு, கைது பண்ண முடியலையா சுட்டுடு, இதை நான் செய்ய முடியாதுன்னு இவர் சொல்கிறார். நெகோசியேஷன் வர்றவங்கள பண்ணக்கூடாது, நெகோசியேஷன் வர்றவங்கள பண்ணக்கூடாது, எத்திக்ஸ் பேஸ்டில். ஆமாம் ஆமாம், நான் பட்டாளத்தான்னு சொல்கிறேன், நான் மிலிட்ரிக்காரன், எப்பயுமே வெள்ளை கொடியோடு வருகிற யாரையும் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் கடைசியாக கேட்க தீட்சித் சொல்கிறாரு, இது என்னோட உத்தரவு இல்லை, அவருடைய உத்தரவு, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. அவருங்கிறது யாரு, இந்தியாவினுடைய தலைமை பீடம், இந்தியாவினுடைய பிரதமர், பிரதமர் ராஜீவ் காந்தியோட உத்தரவு இது, பிரபாகரனை கொலை பண்ண சொல்லி உத்தரவு, நான் கீழ்ப்படிய முடியாது, நான் அதுக்கு கேட்க முடியாதுன்னு இவர் சொல்லிடுறாரு. அப்புறம் இவர் இந்த வேலைக்கே லாயக்கு இல்லாதவர்னு அவரை மாற்றிடுறாங்க அங்கேருந்து. இது எல்லாத்தையும் அந்த புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணுறாரு, எழுதுறாரு எழுதுறாரு. பிரபாகரன் வரும்போது எழுந்து நின்று சல்யூட் அடித்தாருங்கிறது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு, இவர் ஒரு படைத்தளபதி, அவர் ஒரு படைத்தளபதி, மரியாதை கருத்தி செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரபாகரன் வந்தார், நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசணும், இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிற மாதிரி நம்மளை மீறி ஏதாவது நடந்துடக்கூடாதுங்கிறதுனால அவரை சுற்றி நாங்கள் அணைத்து கொண்டே போய் ஜீப்பில் ஏற்றி அனுப்பின பிறகு தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சுன்னு எழுதியிருக்கார், உண்டா இல்லையா. அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது, பிரபாகரன் தான் இராணுவ வழியை நாட்டவர், இந்தியா ரொம்ப அமைதி வழியை நாண்டுச்சா, தெளிவன் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, பட்டினி போராட்டம் நடத்துகிறாரு, பட்டினி போராட்டம் ஆயுத வழி இல்லையில, பட்டினி போராட்டம் வந்து அமைதி வழி போராட்டம் தானே, அதுவும் சொட்டு நீர் மருந்தாமல் பட்டினி கிடக்கிறாரு. தீட்சித் சொல்கிறாரு, நாங்கள் இவர் மன்னிக்கணும், ஹர்கிரத் சிங் சொல்கிறாரு, அங்கே போய் அவருக்கு விளக்கம் கொடுக்கணும், சமாதானம் சொல்லணும், போராட்டத்தை கைவிடணும்னு சொல்லி நாங்கள் தூதருக்கு சொன்னோம், நீ கண்டுக்காத உன் வேலையை பாருன்ட்டாங்க. இதாங்க இந்தியாவோட அமைதி பாசம், இராணுவ தீர்வை நாடாமல் அறவழி அரசியல் தீர்வு கண்ட லட்சணம் இதுதான். இப்போ எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும், இல்லை அதே சூழ்நிலையில் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு 1980களிலேயே பெரிய போராட்டம் வந்து நடந்துச்சு, 2009 போராட்டம் நடந்தது, பெரிய அளவில் வந்து ஈழத்துக்கு ஒரு பிரச்சனைனா தமிழகத்தில் போராட்டம் நடக்கும். நீங்கள் என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்க முடியாது, இந்தியாவின் கொள்கை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்கள் இஷ்டத்துக்கெலாம் நீங்கள் வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றாங்களே.
ஓஹோ, இப்போ இந்தியா வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாடு எப்போது எழுதி கொடுத்தது? எப்பயாவது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டோட, தமிழ்நாட்டு தலைவர்களோட எப்பயாவது உண்டான்னு கேட்குறேன். இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தானே தமிழ்நாடு. அதான் மாநிலம்னு யார் இப்போ காஷ்மீர் கேட்குறோம்? காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதின்னு சொல்கிறாங்க. எப்படியா பகுதிங்கிற, அவன் எப்போ உனக்கு பகுதியானா? அவங்க சொல்கிறாங்க 1947 அக்டோபர் 26 அன்றைக்கு ராஜா எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஸேஷன். தமிழ்நாட்டுக்கு யார் கையெழுத்து போட்டு கொடுத்தா? ஏதாவது ஒப்பந்தம் இருக்கா உங்களுக்கு? நாங்கள் பணிஞ்சு நடந்துக்கிறோன்னு எந்த காலத்தில் இருந்துச்சு? அவுரங்கசீப் காலத்தில் இந்தியா உங்களோட இருந்துச்சா? அக்பர் காலத்தில் இருந்துச்சுதா? மௌரிய சாம்ராஜ்யத்தில் நம்ம இருந்தோமா? முகலாய சாம்ராஜ்யத்தில் இருந்தோமா? எப்பயுமே உங்கள் இந்தியாவுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்கள் துப்பாக்கி முனையில் இணைச்சி வச்சுக்கிட்டீங்க உங்களோட. கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் கொண்டு வந்து இணைச்சி வச்சுக்கிட்டான். எங்கள் மன்னர்களை எல்லாம் சூழ்ச்சி செய்து வீழ்த்தி விட்டு நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்க. அது அப்படியே பணிஞ்சு 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 நடந்துக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்படின்னா தமிழில் போராட்டத்துக்கு என்ன நியாயம் இருக்குது? அதுவும் இணைஞ்சு தானே வச்சுருக்கான் பிரிட்டிஷ்காரன். ஒல்லாந்தர் காலத்தில் பிரிஞ்சு இருந்துச்சு, தனித்தனியாக இருந்துச்சுது. போர்த்துகேயர் காலத்தில் பிரிஞ்சு இருந்துச்சு. பிரித்தானியர் வந்து இணைச்சாங்க. நீங்கள் கிளிநொச்சியில் புலிகள் வந்து ஒரு மெய்நிலை அரசு நடத்தி கொண்டிருந்த காலத்தில் பிரிட்டிஷ் தூதுவர் போய் தமிழ்ச்செல்வனை சந்தித்தார். அவங்களுடைய அரசியல் பிரிவு தலைவர் அவர் சந்தித்தார். சந்தித்து பேசிவிட்டு வெளியில் வந்த பிறகு கேட்டாங்க, இப்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த இனச்சிக்கலுக்கு பிரிட்டன் எந்த அளவு பொறுப்பேற்கிறதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த இனச்சிக்கலுக்கே நாங்கள் தான் முதல் காரணம். ஏனென்றால் தனித்தனியாக இருந்தவர்களை நாங்கள் தான் ஒன்றா சேர்த்துவிட்டோம். அப்படி சேர்க்கும்போது தமிழர்கள் இந்த மொத்த இலங்கையிலும் சிறுபான்மையினர் என்பதால் அவர்களுக்கான பாதுகாப்புக்கு நாங்கள் வழிவகை செய்ய தவறிவிட்டோம். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நடக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ இப்போ தமிழீழம் நீங்கள் எப்படி எதா ஒன்றா பிரிட்டிஷ்காரனே ஒன்றா இணைச்சிட்டானே, இப்போ நீங்கள் எப்படி தமிழீழத்துக்காக போராடலாம் என்று கேட்பீங்களா? அதே மாதிரி தமிழீழம் தமிழ்நாட்டு உறவை விட இந்தியா இலங்கை உறவுன்றது ரெண்டு அரசுகளுக்கு இடையான உறவு இருக்குது. நீங்கள் ஒரு ரெண்டு மாநிலத்தில் மார்வாடிகளுக்கும் அந்த சிங்கள ஆளும் வர்க்கங்களுக்குமான உறவு அது. அம்பானி அதானிகளுக்கு தானே இவங்க துறைமுகம்லாம் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கையில் சுரண்டல் வலை வீசுறது யாருக்காக? யாருக்காக இந்த வெளியுறவு கொள்கை? யாருக்காக இந்த அரசு செயல்படுது? இவங்க தமிழர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? தமிழர்கள் அவங்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக, அவங்களுடைய இறைமையை காப்பாற்று என்னதான் செஞ்சுருக்கிறீங்க? எதுக்கு உங்களை அவங்க உறவு பெருசாக இருந்துச்சுன்னா பெருசாக இருந்துக்கும். எங்களுக்கு மக்கள் தமிழ் மக்களுக்கு இடையிலான உறவு, எனக்கு உங்களுடைய அந்த இந்தியான்னு சொல்கிறீங்க, அவனுடைய அந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் பிரதமர் அவன் அவனுடைய மொழியும் என்னுடைய மொழியும் வெவ்வேறு, அவன் பண்பாடு வேறு என் பண்பாடு வேறு. ஆனால் இந்த தமிழனுக்கும் எனக்கும் ஒரே மொழி. நாங்கள் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள், ஒரு மொழி பேசுகிறோம் நாங்கள். எங்களுக்கு வேதாரண்யத்துக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் கொள்வினை கொடுப்பினை உண்டு, கொடுக்கல் வாங்கல் உண்டு. உனக்கும் எனக்கு எங்கள் என்ன சம்பந்தம் இருக்கு? 10,000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்தாலும் அந்நியந்தான், 2,000 மைலுக்கு இப்பால் இருந்து வந்தாலும் நீ அந்நியந்தான். இவனும் நாங்களும் சொந்தமாச்சே. வரலாற்று உறவு நமக்கு தமிழர்களுக்கு இடையில் தானே தவிர நமக்கும் இந்திக்காரனுக்கு இடையில் கிடையாது. அவன் வெளியுறவு கொள்கைன்னு அப்பப்போ ஒன்று ஒன்று வச்சுக்கோ, நம்ம அதுக்கு பணிஞ்சு நடக்கணுமா? எதுக்கு பணியணும்? பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். எங்கள் தமிழர்களுடைய ரத்தத்தில் நீ கேட்குறனே, அதுக்காக உன்னுடைய வெளியுறவு கொள்கைன்னு சொல்லிட்டு தமிழர்களை அழிப்பதற்கு நீ போருக்கு உதவி பண்ணுற, நீ ஆயுதம் கொடுக்குற, நீனே போரை நடத்துகிற, இவ்வளோ பேசுகிறாங்களே இறைமை பற்றி. எந்த இறைமையின்படி இந்திய இராணுவம் அந்த மண்ணில் படையெடுத்தது? எந்த இறைமையை நீ காப்பாற்றின? சிங்கள இறைமையா, தமிழ் இறைமையா, என்ன உரிமை? நான் அடிக்கடி அந்த நேரத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். 87 லேருந்து 89 வரைக்கும் கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க. பெரிய குழி வெட்டி குழிக்குள்ளே இறக்கி வச்சுருவாங்க. பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் அறிஞர்கள் அவங்களாம் அது மாதிரி உள்ளே பிடிச்சி வச்சாங்க. இந்திய தண்டனை சட்டத்தின்படியா, இலங்கை தண்டனை சட்டத்தின்படியா? ரெண்டுத்திலுமே அப்படி கிடையாது. இந்திய அரசமைப்பா, இலங்கை அரசமைப்பா? இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, பத்திரிகையாளர்கள் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளட்டும். 87 ஜூலை 29 ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பே இந்திய இராணுவம் அங்கே போய் இறங்கிடுச்சு.
இறங்கிய இந்திய ராணுவம் எடுத்த முதல் நடவடிக்கை என்ன தெரியுமா? அவங்க ஒன்றும் இந்த போராளிகளை கைது பண்ணுறது ஆயுதம் முடிவு ஒன்றுமே கிடையாது. முதல் நடவடிக்கையே யாழ்ப்பாணத்திலிருந்த நிதர்சனம் தொலைக்காட்சி கோபுரத்தையும் முரசொலி அச்சகத்தையும் டைனமைட் வைத்து உடைத்தது தான். என்ன ஜனநாயக நாடு இது? முதல்ல இது தாங்க செஞ்சாங்க. இந்தியா தான் பண்ணுச்சு. இந்தியா தான் பண்ணுச்சு. ஏன் வாரில் வந்து ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவலிட்டி ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. போரில் முதற்பலியாவது உண்மைதான். அந்த மக்களுக்கு உண்மை தெரியக்கூடாது. உண்மைகளை இந்த தொலைக்காட்சி சொல்லிடும், உண்மைகளை இந்த பத்திரிகை எழுதிடும். மூத்த பத்திரிகையாளர் கோபாலரத்தினம் கடைசி காலத்தில் இங்கே தான் வந்திருந்தார். அவர் இப்படி சிறையில் அடித்தாங்க. சர்வேஸ்வரன் அந்த பத்திரிகையில் உதவி ஆசிரியர் இருந்தவர், 5 ஆண்டு இந்திய சிறைகளில் இருந்தார். என்ன குற்றம் பண்ணார்? நீ என்ன இறைமையின் பேரில் அவர் இப்படி ஜெயிலில் வச்ச? இலங்கையில் தவறு செய்கிறவங்கள இந்தியாவில் எப்படி இங்கே கொண்டு ஏன் ஜெயிலில் வைக்கிற? இப்போ ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருக்காரு நார்வேல. இப்படி எத்தனையோ பட்டியலிட்டு கொண்டே போகலாமே. மிகப்பெரிய பத்திரிகையாளர்களெல்லாம் நீ எப்படி நடத்தின? அறிஞர்களை எப்படி நடத்தின? கொஞ்சம் நெஞ்சமாக கொடுமைகள் நடந்துச்சுங்க உங்களுக்கு. இதெல்லாம் மறந்துடணுமா? கண்டுக்கக்கூடாது. அவன் இறைமை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இறைமை உண்டு. எதற்கு? தமிழர்களை கொலை செய்வதற்கு, தமிழ் பத்திரிகைகளை நசுக்குவதற்கு, தமிழுடைய உரிமைகளை மறுப்பதற்கு, தமிழர்களை ஒரு இனம் என்று அங்கீகரிக்க மறுப்பதற்கு, அவங்களுடைய அரசியல் உரிமைகளை மறுப்பதற்கு. இது எப்படிங்க நியாயம்? என்ன நியாயங்க இது? இப்போ இவ்வளவு சொல்கிறீங்க, ஆனால் வந்து புலிகள் தான் வந்து ராஜபக்சேக்கு ஓட்டு போட சொன்னாங்க அப்படின்ட்டு. இப்போ புலிகளால் தான் இந்த பிரச்சனையை, ராஜபக்சேவை வர வச்சதே புலிகள் தான் அப்படின்றாங்களே. ராஜபக்சேக்கு ஓட்டு போட சொன்னார்கள் என்று ஒரு சான்று காட்டினால் நான் இந்த பேச்சே விட்டுறேன். பொய், அப்பட்டமான பொய், எந்த ஆதாரமும் இது கிடையாது. இவங்களாம் கற்பனை பண்ணி கொள்றாங்க, அல்லது இவங்க கதைகளை உருவாக்குறாங்க. புலிகள் தப்பித்தவரி அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தமிழ் மக்கள் முதல்ல அவங்கள ஆதரிச்சிருப்பாங்களா? அவங்க தலைமையில் 400,000 பேர் எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் பின்னாலேயே புறப்பட்டு போயிருப்பாங்களா? இந்த பக்கம் தானே போயிருப்பாங்க. ஆ, ஏ ராஜபக்சியோட ஆளுப்பா இவர் பிரபாகரன் போயிருக்க மாட்டாங்களா? என்ன இது அபத்தம்? இந்த வெளிநாட்டில் இருக்கிற போட்டி குழுக்கள் எவ்வளோ பேசியிருப்பாங்க, எவ்வளோ எழுதியிருப்பாங்க. என்ன முக்கியம்னா ஒரு விடுதலை இயக்கம். அவங்க 72 ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை சந்திரிகா கொண்டு வந்து, மன்னிக்கணும், பண்டாரநாயக்க அம்மையார், சினிமா பண்டாரநாயக்க அம்மையார் கொண்டு வந்து நிறைவேற்றிய போது தந்தை செல்வா சொன்னார், இந்த கான்ஸ்டியூஷன் எங்களை கட்டுப்படுத்தாது, திஸ் இஸ் அன் அன்கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டியூஷன் சொன்னார். அரசமைப்புக்கு விரோதமான ஒரு அரசமைப்பு, நாங்கள் இதை மதிக்க மாட்டோம். எனவேதான் தமிழர்கள் அந்த அரசமைப்பையோ அவர்களுடைய சிங்கள கொடியையோ அந்த தேசிய கொடியில் மதிக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு தமிழர்களுக்கு எதிரான இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஆட்சி என்பது தமிழர்களுக்கு சட்டவிரோதமான ஆட்சி. அது சீனாக்காரவன தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தா நம்ம ஒத்துக்குவோமா? நாங்களே அவனை கூப்பிட்டோன்னு அதுபோல் அவங்களா தமிழர்களாக கேட்டாங்க, நீங்கள் ஒரு அரசமைப்பு எங்களுக்கு அமைச்சு கொடுங்கன்னு. அப்படி ஏதாவது இருக்கும்னு சொன்னால் 77 நிராகரிச்சிட்டாங்க. 77 நிராகரிக்கிறதுக்கு பிறகு ஒரு ஜனநாயக கட்டளையை வழங்கியதற்கு பிறகு அவர்கள் எப்படி இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள தேர்தலில் பங்கேற்க முடியும்? அதிலேருந்து புலிகளுடைய நிலைப்பாடு தொடர்ந்து தேர்தலை புறக்கணிப்பது தான். சரி, ஒரு யுக்தி, ஒரு தந்திர உத்தியாக பயன்படுத்தலாமா என்று சொன்னால் பயன்படுத்தலாம். எப்போ பயன்படுத்தலாம்? இந்த போராட்டத்திற்கு அதனால் ஒரு துணை இருக்கணும். 2005 தேர்தலில் யார் யார் போட்டி போடுறா? ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்சே சுதந்திர கட்சிக்கு, ஐக்கிய தேசிய கட்சிக்கு ரணில் விக்ரமசிங்கே. ரணில் விக்ரமசிங்கே அதுக்கு முன்னால் ஆட்சியில் இருக்கிறார். சந்திரியாவும் அவரும் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்புறம் அவர் தான் அதிபராக இருக்கிறாரு, 5 ஆண்டு அதிபராக இருக்கார். இந்த 5 ஆண்டு காலம்தான் போர் நிறுத்த உடன்படிக்கை செய்யப்பட்ட காலம். இந்த 5 ஆண்டு காலம்தான் புலிகளுக்கு எதிரான போருக்குரிய தயாரிப்புகளை ரணில் செய்த காலம். கருணாவை ஒட்டுக்குழுவாக பிரித்து கொண்டு போய் உருவாக்கிய காலம். இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டாங்கல்ல, எதையுமே நிறைவேற்றலை. நான் சொன்னேன்ல, மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமை, போக்குவரத்துக்கு இந்த பொருள் போக்குவரத்துக்கான தடையை நீக்குவது, ஒட்டுக்குழுக்களின் ஆயுதங்களை களை, மூன்றையுமே மதிக்கவில்லை அவர். அதை விட முக்கியமான ஒன்று சொல்கிறேன், 2002 புலிகள் இந்த சண்டை நிறுத்த உடன்படிக்கைக்கு பிறகு என்ன அரசியல் தீர்வு? எவ்வளோ காலத்துக்கு இப்படியே நம்ம வெறும் சண்டை நிறுத்தத்தோடு நிற்கிறது?
சீஸ்ஃபயர் பத்தாது. ஒரு முழு அளவிலான பீஸ் வேணும். அது வேணும்னா இந்த இனச்சிக்கல் தீர்வு காணணும். இந்த இனச்சிக்கலுக்கு உங்கள் தீர்வு என்ன சொல்லுங்கன்னு ரணில கேட்குறாங்க. அவர்கிட்ட ஒன்றுமே வரல. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, 2002 இன்டரிம் ப்ரப்போசல்ஸ் ஃபார் எ செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு இடைக்கால தன்னாட்சிக்கான முன்மொழிவுகள், இடைக்கால தன்னாட்சிக்கான முன்மொழிவுகள், இன்டரிம் செல்ஃப் கவர்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் என்று உருவாக்கி இந்த தமிழ் பகுதிகளில் அவங்களுக்கு என்ன தொடர்பு, இவங்களுக்கு என்ன அதிகாரம், இவங்க என்ன சட்டம் இயற்றலாம், என்ன சட்டம் இயற்றக்கூடாது, எதில் அவங்க தலையிடலாம் மாற்றக்கூடாது, எப்படி நிதி பகிர்வு, வரி வசூல் பண்ணுறது யார், எல்லாத்தையும் விரிவாக தயாரித்து, அது வெறும் ஈழ தமிழர்கள் மட்டும் இல்லை, நம்முடைய பெரும் உலக அளவில் இதை பற்றி இருக்கக்கூடிய அறிஞர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கினாங்க. அது எழுதுனவங்க பல பேர் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். இதை கொடுத்தாங்க, எந்த பதிலுமே ரணில் சொல்லலையே. இது செய்வோமா வேண்டாமா, இன்னது திருத்தம், இன்னது மாற்றம், பேசுவோம், அந்த கலை எதையுமே செய்யலை. என்ன நினச்சி தெரியுங்களா, 2004 பொதுத் தேர்தல் வந்துடுச்சு. பொதுத் தேர்தலில் புலிகள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதுக்கடையில் வந்து பொங்குமா தமிழ் இயக்கம், இந்த இருக்கிற மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதில் வந்து இவங்களோடு ஏற்கனவே முரண்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்களை காட்டி கொடுத்த அமைப்புகள் கூட இருக்கிறாங்க, தலையாட்டிகள்லாம் இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படலை அவங்களுக்கு. இன்றைக்கி மக்களுக்காக நிற்கணும். எனவே இவங்க தேர்தல் நிற்க மாட்டாங்க. தேர்தல் நிற்கக்கூடிய அமைப்புகள், அப்போ சம்பந்தன் இருக்கிறாரு, சிவாஜிலிங்கம் இருக்கிறாரு, அடைக்கல்நாதன் இருக்கிறாரு, இந்த இப்போ இருக்கிறாரு கஜேந்திர, இவங்க சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாம் இருக்கிறாங்க. இதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் போட்டியிடுகிறது, 24 தொகுதியில் போட்டி போடுது. புலிகள் என்ன சொன்னாங்க, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய அந்த இடைக்கால தன்னாட்சி முன்மொழிவுகளை ஆதரிக்கிறது, அதற்கு ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, புலிகள் தான் எங்கள் தேசத்தின் விடுதலை இயக்கம் என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம், யார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர்கள் முன்வைத்திருக்கிற யோசனைகளுக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் கேட்டாங்க. இன்னொன்று மறந்துடாதீங்க, இந்த தேர்தல் நடப்பது புலிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் மட்டுமல்ல. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே உடனே துப்பாக்கி முனையில் ஓட்டு வாங்கிட்டாங்க, புலிகளை ஓட்டு போட சொல்லிட்டாங்க. ஆமாம், இவங்க கட்டுப்பாடு இல்லாத இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகளையும் சேர்த்து தான் தேர்தல் நடக்குது. 24 தொகுதிகளில் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. எது புலிகள் முன்வைத்த யோசனை, நீ ஜனநாயகத்தை மதிக்கிறவனாக இருந்தால் அதுக்கு பிறகாவது இந்த இடைக்கால யோசனைகளை நடைமுறைப்படுத்தணும், இல்லை வாயை திறந்து பேசணும், எதையுமே செய்யலை. அப்படி தான் ரணிலுடைய காலம். இப்போ எப்படி ரணிலை ஆதரிக்க சொல்கிறீங்க, ஏன் ஆதரிக்கணும், எதுக்கு ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன, இவர் தான் இவ்வளோ வஞ்சகமும் செஞ்சுருக்கிறாருன்னு இதே மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. இவர் வஞ்சகமாக செஞ்சிட்டாரு, அமைதியை கெடுத்துட்டாரு, நம்ம யோசனைகளுக்கு பதிலே சொல்லலை, மதிப்பே கொடுக்கல, ஆனால் அவருக்கு ஓட்டு போடுங்க. நம்மூர் எலெக்ஷன் நினச்சிங்களா, இவர் வராமல் தடுக்க அவருக்கு, அவர் வராமல் தடுக்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ கொள்கை சார்ந்து நிற்கிறாங்க, ராஜபக்சேக்கு ஓட்டு போட முடியாது. ஆனால் அதில் என்ன முக்கியம்னா, ஸ்ரீலங்காவினுடைய அந்த பொலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி தெரிஞ்ச யாரும் இவங்க வந்து ராஜபக்சேக்கு எதிராக ரணிலை ஆதரித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பார் என்று சொல்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசியல் அரிச்சோடி கூட தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா ராஜபக்சே கடைசியாக வாங்கின ஓட்டு 50.3%, ஒரு 73% பதிவாகுது. அவர் வாங்கின ஓட்டு 50.3%, ரணில் வாங்கினது 48.3%, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இப்போ புலிகள் வந்து நீங்கள் ஓட்டு போடவேணா, யாருக்கும் ஓட்டு போடவேணா, இதனால் ஒரு பயனும் இல்லை, நமக்கு ரணிலும் வேணாம் ராஜபக்சேயும் வேணாம், நம்ம தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லிட்டாங்க. அதனால் தமிழ் மக்கள் பெரும்பாலும் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அப்படி புறக்கணிக்காமல் புலிகள் மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லோரும் ரணிலுக்கு ஓட்டு போடுங்கள். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு முகாந்திரம் இல்லைன்ட்டேன். அதை சொல்லி இருந்தால் ராஜபக்சே 50% இல்லை, 60% ஓட்டு, 70% ஓட்டு வாங்கியிருக்கு. சிங்களர்கள் எல்லாருமே அவருக்கு தான் போடுவாங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்ல முடிஞ்சுன்னா, நாங்கள் தான் தமிழர்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறோம், நாங்கள் பாருங்கள் தமிழர்கள் கேட்டது எதையுமே நாங்கள் கொடுக்கல என்று இவர் போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் ஒடுக்கிடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடு. ரெண்டு பேருமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க. அப்போ இவங்க தமிழர்களை ஆதரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடுவாங்க, அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க.
தெரியாதனமா அவர் ரணில் என்ன பண்ணார், இங்கே வந்தார், நக்கீரனுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அன்றைக்கி என்ன ஆதரிச்சிருந்தால் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஏன் உங்களை ஆதரிச்சாங்கன்னா நீங்கள் ஆதரிக்கவே வேண்டாம், இருக்கும்போது என்ன பண்ணீங்க? இதை நம்பிக்கிட்டு நம்ம கலைஞர் பேட்டி கொடுக்குறாரு. ஆமாம், புலிகள் தப்பு பண்ணிட்டாங்க, ரணிலை ஆதரிச்சிருந்தா ஒன்றும் இல்லை, ரணிலை ஆதரித்திருந்தால் ரணில் இதைவிட மோசமாக படுதோல்வி அடைஞ்சிருப்பார். சிங்கள ஓட்டு பூரா அந்த பக்கம் விழுந்திருக்கும். இந்த வெறும் கூட்டல் கழித்தலாம் அரசியலை பார்க்கக்கூடாதுங்க. இட்ஸ் நாட் மியர் அரித்மெட்டிக்ஸ். அப்படியே மக்களை வந்து எண்ணிக்கை மந்த மாதிரி ஒரு 10 பேர்த்துக்கு அங்கே போடும், 10 பேர் அப்படி பார்க்கக்கூடாது. அரசியல் முழக்கம்தான் வேலை செய்யும். இதனால் வேண்டிய அந்த இதுவும் தப்பு, தவறான. அவர் தான் ராஜபக்சேயை ஆதரித்தார்கள் என்பது பொய். ராஜபக்சேயை எதிர்த்து ரணிலுக்கு ஓட்டு போட சொன்னால் ரணில் ஜெயித்திருப்பார். ஜெயித்திருந்தால் போர் வந்திருக்காது. எதுவுமே இல்லை. எந்த போருக்குமே ஒரு அரசியல் தயாரிப்பு தேவைப்படும். எந்த போருக்கும் ஒரு அரசியல், அந்த அரசியல் தயாரிப்பை செய்தது யாரே? ரணில். அடுத்த கேள்வி நான் கேட்குறேன், 2008 அல்லது 2007 கடைசியில் போரை தீவிரப்படுத்துகிறாங்க. 2008 தமிழ்ச்செல்வன் இருந்த முகாம் மீது குண்டு போட்டு அவரையும் அவருடைய தோழர்களையும் கொன்றார்கள். இதில் எதையாவது ரணில் கண்டித்தாரா? ஏன் கண்டிக்கல? இவர் வந்தால் போர் நடத்தியிருக்க மாட்டார், போரையே தவிர்த்திருக்கலாம், இவரை ஜெயிக்க வச்சுருந்தா அமைதி வந்திருக்கும்னு சொல்கிறவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அவர் செஞ்சோலை மீது நடந்த தாக்குதலை கண்டித்தாரா? எத்தனை தாக்குதல் வரிசை வரிசையாக? மன்னார் மனுமாதா கோயில் மீது நடந்த குண்டுவீச்சை கண்டித்தாரா? எதையுமே இல்லையேங்க. அப்போ முழுக்க முழுக்க ராஜபக்சேயினுடைய அதே நிலைப்பாட்டை தானே ஆதரித்து நிற்கிறார் உங்களுக்கு. அப்புறம் எப்படி அவரை போய் ஆதரிச்சிருக்கணும்னு சொல்ல முடியும்? அதனால் தப்பு அது. இவ்வளவு இருந்தாலும் 2005 தேர்தலுக்கு பிறகு வந்து ராஜபக்சே கதிர்காமர் அவர்களை வந்து அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் வந்து புலிகளுக்கு எதிராக மற்ற நாடுகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரங்களை அதிகப்படுத்துகிறாரு. அது அந்த சமயத்தில் புலிகள் அவரை கொன்னதுனால தான் இந்த அளவுக்கு உலக நாடுகள் எல்லாம் புலிகளுக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதற்கு முன்னாடியே கதிர்காமர் வந்து அதே பொறுப்பில் இருந்தார். இவங்க இந்த இப்போ வர்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே 2005 பிறகு அவர் பண்ணார். ஆனால் அவர் 90களிலிருந்தே வந்து 2000 வரைக்குமே அவர் அதே பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் அதாவதுங்க, கதிர்காமர் எந்த அளவுக்கு இன துரோகி என்றால் இவரை நாட்டின் பிரதமராக்கி பார்க்க வேண்டும் என்று சந்திரிகா ஆசைப்பட்டார். கதிர்காமரை இலங்கை வரலாற்றில் ஒரு தமிழரை அந்த பதவி கொண்டு வரணும்னு ஆசைப்படுகிற அளவுக்கு கதிர்காமர் இந்த இனத்திற்கு துரோகம் செய்தவர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய துரோகியாக இருந்தால் தான் அவங்க யோசித்து பார்ப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் சந்திரிகாவோடு கூட இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவன் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஒரு தமிழன் உயர் பதவிக்கு வருவதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நமக்கு தோல்வி ஆகிடும், எனவே வேண்டாம், அவர் வேறு ஏதாவது ஒரு பொறுப்பில் வச்சுங்க என்று அவங்க சொல்லி அதை நிறுத்திட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தனிப்பட்ட ஒவ்வொரு கொலைகளையும் பொறுத்தவரை நான் முதல்லே சொன்ன மாதிரி அதிலத்து முதலில் யார் கொண்ணா, பிரேமதாசாவை யார் கொண்ணா, சந்திரியாவும், இதெல்லாம் வந்து புலிகள் மீது போடப்பட்ட பழிகள். புலிகள் தான் செய்தார்கள் என்பதற்கு எதுவும் உத்தரவாதம் இல்லை. புலிகள் செய்திருக்கவே மாட்டார்கள் என்றும் நான் வாதிடலை. அதை முதன்மை காரணம் ஆக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு போராடுகிற இயக்கங்களில், பொதுவாக ஆயுதம் எடுத்து போராடுகிற இயக்கங்களில் இராணுவவாதம்னு ஒரு பிழை உண்டு, ஒரு மிலிட்டரிஸ்ட் விலகல் வரும். இது நமக்கு இல்லை, பிஎல்ஓவில் உண்டு. எத்தனை முறை யாசர் அராஃபத்தை போட்டி ஆயுத குழுக்கள் முற்றுகையிட்டு வளைச்சு அவர் தப்பிச்சிருக்கார் தெரியுங்களா? ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் தலைவர் நெல்சன் மண்டேலாவினுடைய காதல் மனைவி வின்னி மண்டேலா அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு? இந்த அதிகார போட்டியினால் ஒரு கொலையே பண்ணிட்டாங்க ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர். அதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது மண்டேலா வந்ததற்கு பிறகு. நான் சொல்கிறேன், இது போன்ற மிலிட்டரிஸ்ட் டிவியேஷன்ஸ், இராணுவம் முதன்மைப்படுத்துவது, ஆயுத வழியை முதன்மைப்படுத்துகிற விலகல்கள், நடவடிக்கைகள் எல்லா இயக்க வரலாறுகள்லையும் உண்டு, புலிகள் இயக்க வரலாறு இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து என்ன முடிவுக்கு போகக்கூடாதுன்னா, இதுதான் முதன்மை என்று முடிவுக்கு போகக்கூடாது. அதில் சிலவற்றை நானே ஒரு சில நேரத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட சில நடவடிக்கைகள் இது தேவையில்லாமல் செஞ்சிட்டீங்கன்னு பிரபாகரனை கண்டிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இது ஒவ்வொரு நடவடிக்கையை பற்றியும் எனக்கு உறுதி கொடுக்க முடியாது, இப்படியா அப்படியான்னு. ஆனால் அதுதான் காரணம்னு சொல்கிறதுனுடைய ஒரு பின்னணியை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் காரணம், அதுதான் காரணம். ஏன்னா அரசு, அரசினுடைய சார்பில் இருக்கிற குழுக்கள், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், இவை பல கொலைகளை செய்கிறார்கள். ராஜபக்சே ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த போரை நடத்திய விதம் பற்றி
ஹிந்து ராம் சொல்கிறாரு, அவர் எப்படி வெற்றி பெற்றார் தெரியுங்களா, நான் மிலிட்ரி கன்சிடரேஷன்ஸை ஒதுக்கிட்டாரு. நான் மிலிட்ரி கன்சிடரேஷன்ஸ்னால் என்ன, அப்பாவி மக்களை கொண்டா என்ன எதிர்விளை வரும், அரசியல் என்ன விளை வரும், இந்தியாவில் என்ன விளை வரும், தமிழ்நாட்டு இதெல்லாம் கவலைப்படுறதில்லை. ஜெயிக்கணும்னு யார் வேணாலும் தீர்த்துக்கட்டுறதில் அவங்களுக்கு முக்கியமாக கையாண்ட ஒரு முறை இருக்குது. என்னன்னா சின்ன சின்ன ஆயுத குழுக்களை உருவாக்குது. இந்த ஆயுத குழுக்கள் என்ன பண்ணோன்னா, பாவி பெண்கள், குழந்தைகள், தனியாக உழுதுகிட்டு இருக்கிற விவசாயி, இவங்களை பிடிச்சி கொண்டு போய் கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொள்வது, இது வந்து ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்கும், திகிலை உருவாக்கும். இந்த திகிலை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இந்த வம்பே வேண்டாப்பா, புலிகள் போராடுறதுனால தான் இது வருது என்ற ஒரு அச்சத்தை உருவாக்கி, நீங்கள் வேண்டாம் இங்கே ஒன்றும் பண்ணாதீங்கன்னு விரட்டுற அளவுக்கு வந்துடுவாங்க. இந்த சூழலை அவர் உருவாக்கினார், திட்டமிட்டு உருவாக்கினார். ஏன்னா இந்த மக்கள் ஆதரவுலாம் அவங்களுக்கு வேண்டியில்லை, இந்த மக்களை பூரா அழிப்பு, இன அழிப்பு தான் அவங்களுக்கான தீர்வு. இதையும் எதையும் ஒப்பிடக்கூடாதுன்னா, இந்த இன அழிப்புக்கு எதிராக போராடுகிறவர்கள் அவர்கள் தரப்பில் எடுக்கக்கூடிய சில இராணுவ நடவடிக்கைகளை, தேவையாக இருந்தாலும் தேவையில்லை என்றாலும், இது ரெண்டையும் சமப்படுத்தி நீங்கள் என்ன நிரூபிக்க விரும்புகிறீங்க, இன அழிப்பு குற்றவாளி ராஜபக்ஷே, கோட்டபயா, பசில் ராஜபக்ஷே, அல்லது இந்த இராணுவ அதிகாரிகள் சரத் பொன்சேகா, இவர்களெல்லாம் இல்லை, இந்த இன அழிப்புக்கு காரணமே பிரபாகரனும் அவர் தளபதிகளும் தான் நீங்கள் நிரூபிக்கிறதா அர்த்தம், நிரூபிக்க முயற்சிக்கிறதா அர்த்தம். அது தவறானது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, புலிகள் இயக்கம் என்பது மிக குறுகிய காலத்திற்குள் மக்கள் சார்பில் போராட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. பாலத்தீன விடுதலைக்கெல்லாம் நீண்ட கால வாய்ப்பு இருந்துச்சு. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு கால இயக்கம் அது. முதல் பாதிக்காலம் வெறும் அரசியல் போராட்டங்கள், சத்தியாகிரகம், பஸ் மறியல், வேலைநிறுத்தம். நெல்சன் மண்டேலாவினுடைய பெரிய வாய்ப்பு என்னென்னா, அவர் அந்த அறப்போராட்ட காலத்திலும் தலைவராக இருந்தார், ஆயுத போராட்ட காலத்திலும் அவர் தலைவராக இருந்தார். இப்போ எவ்வளவு நீண்ட ஒரு அரசியல் பயிற்சி, அது போன்ற ஒரு பயிற்சி பெறுகிற வாய்ப்பை வரலாறு புலிகளுக்கோ தமிழீழ விடுதலை குழுக்களுக்கோ வழங்கவில்லை. 83ல தான் இவங்க பெரிய இயக்கங்களாக மாறுறாங்க. 86, 85, 86லாம் நாட்டை நிர்வகிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுறாங்க. மிக விரைவாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், இந்திய படையெடுப்பு அவங்களுடைய வரலாற்றில் ஒரு திருப்பமாக அமைஞ்சு போச்சு. இப்போ அந்த நேரத்திலெல்லாம் என்ன முடிவெடுக்க வேண்டியிருக்கு அவர்களுக்கு, நம்ம எதிர்த்து போராடுறதா பணிந்து போவதா. இந்திய இராணுவம் தாக்குதல் தொடங்குது. தலைவர் பிரபாகரனும் மற்ற தளபதிகளும் யாழ் பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கியிருக்கிறாங்க. இங்கிருந்து ஒரு இராணுவ அதிகாரி அங்கே கூப்பிட்டு பேசுகிறார். பிரபாகரனோட கூட இருக்கிற ஒரு தோழர் அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேசுகிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரபாகரன் அதை என்கிட்ட கொடுன்னு வாங்குறார். ஐயா நான் பெரியசாமி பேசுகிறேன், பெரியசாமி உங்கள் அரசு தேவையில்லாத வம்பை தோற்றுவிக்கிறோம், அதை நாம் சந்திப்போம், களத்தில் சந்திப்போம், வச்சுருங்க, ஓவர் ஓவர்னு முடிச்சிடுறார். அவங்க தளபதிகள்கிட்ட அவர் சொல்கிறார், இந்திய இராணுவம் எவ்வளோ பெரிய இராணுவம், உலகின் நான்காவது பெரிய இராணுவம், எல்லாத்தோட முக்கியம் நம்ம மக்கள் நம்பக்கூடிய ஒரு இராணுவம், நம்ம நாடு நம்ம கலாச்சாரம் நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள், அவங்களோட நம்ம எதிர்த்து போராட வேண்டியிருக்கு, ஆனால் நாம எதிர்த்து போராட விரும்பலை. சுடுமலை அம்மன் பிரகடனத்திலே சொன்னார், நாங்கள் எதிர்த்து போராட விரும்பலை, ஆனால் இப்போ அதை நம் மீது சுமத்துகிறார்கள், என்ன செய்யலாம். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன், இவர்களை எதிர்த்து வெற்றி பெற முடியும் என்று நான் நம்பலை. வெற்றி பெறலாம், எல்லா சூழ்நிலையில் பன்னாட்டு சூழல், உள்நாட்டு சூழல், எதிரி பண்ணக்கூடிய முட்டாள்தனங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம், தோத்தாலும் தோத்துடலாம், ஆனால் ஒன்றே ஒன்று தான், இந்த எதிர்த்து போர்வதில்லைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நாம் சரணடைய வேண்டும். இவர்களிடம் சரணடைவதன் மூலமாக இந்த போராட்டம் காலாகாலத்திற்கும் எழ முடியாத ஒரு நிலைக்கு வரும். ஒட்டுமொத்த தமிழீழ கோரிக்கை என்பதே நமக்கு போயிடும் போயிடும். அதை விட நாம் எதிர்த்து போரிட்டு மடிந்தால் என்றைக்கு இருந்தாலும் மீண்டும் இந்த அடுத்தடுத்த தலைமுறை இதற்காக போராடும் என்று சொல்லிதான் ஒரு பகுதியினர், யார் போரிட விரும்பவில்லையோ நீங்கள் விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சில பேர் போய் இவர் அந்த இதில் பல்கலைக்கழக விடுதியில் வந்து அவன் ஒரு பேராட்ரூப்பர்ஸ் வந்து இறங்குறான் பாருங்க, இந்திய இராணுவம் அவங்களை இறங்கி தரையை தொடர்றதுக்கு முன்னாடி அடிக்கிறார், இவரே நின்று அடிக்கிறார், அவங்க தளபதிகள் நின்று அடிக்கிறாங்க. வீக்கில் எழுதுகிறான், இந்தியாவினுடைய இராணுவ வரலாற்றில் இவ்வளோ அவமானமான தோல்வியே ஏற்பட்டதில்லை, அவங்களாம் ரொம்ப திறமையான வீரர்கள், பேராட்ரூப்ஸில் இறங்குறவங்க, ஒருத்த கூட தரையை தொடர உயிரோடு போய்
சுட்டு வீழ்த்தினாங்க அவங்களுக்கு. அப்புறம் எல்லா மக்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, தளபதி எல்லாம் ஒன்று கூடினாங்க. அதுவரை ஆண்கள் மட்டும் இருந்தாங்க, இப்போ பெண்களும் சேர்ந்தாங்க. அலம்பில் காடுகளில் போய் தலைவர் முகாம் அமைத்தார். எப்படியோ நாங்கள் வளைக்கிறோம் பிடிக்கிறோம், நாங்கள் எதுவுமே பண்ண முடியல அவங்களுக்கு. ஏன்னா இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்படி ஒரு விடுதலை இயக்கம் துணிந்து போராடுகிறது, அப்படி போராடுகிற போது அதுக்கு வாய்ப்பே இல்லை, இராணுவ வழியில் தான் எதிர்த்து நின்றாகணும், இல்லைன்னா நீ சரணடைஞ்சிடணும். ஏன்னா ஒன்றை நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், என்னன்னா அது ஒரு தேசிய விடுதலை இயக்கம். நீங்கள் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை மதிக்கிறீர்கள் என்றால், ஹோசிமின் தலைமையிலான வியட்நாம் விடுதலை இயக்கத்தை மதிக்கிறீர்கள் என்றால், அல்லது யாசர் அராஃபத்தினுடைய விடுதலை பாலத்தீன விடுதலை இயக்கத்தை மதிக்கிறீர்கள் என்றால், அந்த இடத்தில் வைத்து பேசுங்க. பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் அந்த இடத்தில் வைத்து பேசுங்க. இவர் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணார்னா, அவங்க எத்தனையோ தவறுகள் பண்ணாங்க, எடுத்து காட்டுவோமா? யார் என்னென்ன தவறுகள் பண்ணாலும் அவங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதனால் இங்கே தவறுகளை வச்சு பேசலை, இந்த கொலை அந்த கொலையை வச்சு பேசலை, மொத்தத்தில் அவங்க இலக்கு இதுவாக இருந்துச்சு. அதுக்காக அந்த மக்களை திரட்டி அவர்கள் போர் புரிந்தார்கள். மக்கள் ஆதரவோடு ஒரு அரசியை வைத்து நடத்தினார்கள். அவன் எல்லா உலகத்து வல்லரசுகளெல்லாம் ஒன்று கூட்டி கொண்டு வந்து அதை அழித்து விட முற்படுகிறான் என்கிற போது கடைசி வரை நின்று போரிட்டார்கள். இதானே, இதை நம்ம மதிக்கணும். அந்த நோக்கத்தை நாம் கையில் எடுத்து கொண்டு போகணும். இலக்குகள் மாறுவதில்லை, வழிமுறைகள் மாறுகின்றனன்னு பிரபாகரன் சொன்னார். எப்போ 2009 மே 14 ஆயுதங்களை மௌனித்தார்கள், எதிரிகிட்ட கொண்டு ஒப்படைக்கலை, மௌனம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நின்று போரிட்டு மடிந்தார்கள். தமிழ் மக்கள் கையில் ஒரு லட்சியத்தை ஒப்படைச்சிட்டு போனாங்க. அந்த தியாகத்தை மதிக்கலாம், அந்த வீரத்தை மதிக்கலாம். அவங்களுடைய தோல்விகளில் இருந்து நம்ம பாடம் பெறுவோம். அதில் ஒன்றும் வேண்டானே சொன்னேன், என்னென்ன அதெல்லாம் நானே கூட எழுதியிருக்கிறேன், நீங்கள் தாராளமாக பாடம் பெறலாம், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அவருடைய வெற்றிகளிலிருந்து நாம் வீரம் பெறணும். அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாது, அவர்களை விடுதலை வீரர்களாக மதிக்கணும். அப்படி ஒரு மகத்தான சாதனை அவர்களுடையது. எத்தனை பேர் வந்து குப்பி கட்டி கொண்டு மரணத்தை கழுத்தில் கட்டி கொண்டு போய் போர் புரிந்தா? இங்கே நீங்கள் கைதாய் 10 காவலில் இருக்கிறதுக்குள்ளேயே எப்போ விடுவாங்கங்கிறானே, இப்படிலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அவங்களுக்கு. அதனால் வேண்டி இந்த குற்றச்சாட்டுகள் தவறில்லை, குற்றச்சாட்டுகள் தவறான குற்றச்சாட்டுகள். புலிகள் வந்து ஒரு விடுதலை இயக்கம் என்று பார்த்தோம்னு சொன்னால் தான், வெறும் அவங்க இன்னைக்கு தோத்துட்டாங்கங்கிறதுனாலே அவங்க விடுதலை இயக்கம் இல்லைன்னு ஆகிட மாட்டாங்க. தோல்வியடைந்து ஒரு விடுதலை இயக்கம், ஆனால் மொத்தத்தில் அந்த மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பது தொடர்கிற ஒன்று, அப்படி தான் பார்க்கணும். இறுதியாக, புலிகளுடைய நெருக்கமாக இருந்தவர் இப்போ எரிசோல் என்றவங்க நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டன் பாலசிங்கம் வந்து உலக அளவில் புலிகளுக்கான ஒரு முகமாகவே இருந்தவர். ஸோ அவர் சொல்லியே பிரபாகரன் கேட்கலை. 9/11 அப்புறம் உலகமே மாறிப்போச்சு. ஸோ இப்போ ஆண்டன் பாலசிங்கமும் பிரபாகரன் வந்து அவருடைய கூற்றையும் மறுத்திருக்கிறாரு, இது வந்து போருக்காக தான் முடியுது அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்குல்ல. இந்த 9/11 கூச்சாண்டிய முதல்ல நிராகரிக்கிறோம். ஏன்னா 9/11 அப்புறம் தொழிற்சங்கம் நடத்தக்கூடாது, 9/11 அப்புறம் மாணவர் இயக்கம் நடத்தக்கூடாது, 9/11 எல்லாத்துக்கும் போய் காலில் விழுந்துடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. 9/11 என்பது என்ன? ஒரு இரட்டை கோபுர தாக்குதல், அது ஒரு நாட்டில் நடக்குது, ஒரு நாட்டில் நடக்குது. புஷ் அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு, உலகெங்கும் இருக்கிற விடுதலை இயக்கங்களை எல்லாம் தடை செய்கிறார். நம்ம அஹமத் யாசின் சொல்லி காஜாமுனையில் பாலத்தீனுடைய தலைவர் சொன்னார், அந்த தாக்குதலை நாங்கள் ஆதரிக்கவில்லை. பிரபாகரனும் சொன்னார், நாங்கள் அந்த தாக்குதலை ஆதரிக்கலை. எந்த காரணத்தை முன்னிட்டும் அப்பாவி மக்களை கொலை செய்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 3000 ஒரு அப்பாவி மக்கள் இந்த இடத்துல இருந்தவங்க செத்து போகிறேன்னா அவன் எப்படி இதுக்கு பொறுப்பாவான்? அமெரிக்காவினுடைய செயல்களுக்கு அவன் பொறுப்பு இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்த பயங்கரவாத செயலையும் எங்களுடைய தற்கொலை தாக்குதல்களையும் நீங்கள் சமப்படுத்துகிறாங்கன்னு அகமது யாசின் சொன்னார். ஏனென்றால் நாங்கள் விடுதலை லட்சியத்திற்காக போராடுகிறோம், அவங்களுக்கு அந்த மாதிரி லட்சியம் எதுவுமே கிடையாது. வெறும் அழிக்கணும், அவனுடைய பயங்கரத்தை ஊட்டணும், அச்சுறுத்தணும், இதானே தவிர காஷ்மீர் விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறானா இல்லை, பாலத்தீனத்தை ஆதரிக்கிறானா இல்லை, உலகின் எந்த விடுதலை இயக்கத்தையும் அவன் ஆதரிக்கலை. ஆனால் மொத்தமாக உலகமெங்கும் சேர்த்து ஒரே ஒரு மத சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தணும் என்று அறிவித்து கொண்டு பயங்கரவாத செயலில் ஈடுபடுறான். அவர்களையும் எங்களையும் சமப்படுத்தாதீர்கள்னு அகமது யாசின் கேட்டார். ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, இதை சாக்கிட்டு ஒரு பட்டியலையே தயார் பண்ணி டெசிக்னேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ்னு போட்டு உலகமெங்கும் இருக்கிற விடுதலை இயக்கங்களை எல்லாம் அந்த பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே அதுக்கப்புறம் போராட்டத்தை கைவிட்டணுமா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், நேபாளத்தில் எப்போது புரட்சி வெற்றி பெற்றது? 2009 2006
முதல் மக்கள் ஜனநாயக பெரிய ஜனநாயக எழுச்சி உருவாகுது. இப்போ மாறி மாறி நடத்துகிறாங்க. எதுக்கு பிறகு 9/11 பிறகு தான் அவங்க ஒரு கடல் கடலே கிடையாது அவங்களுக்கு. தெற்கே மிகப்பெரிய இந்தியா, வடக்கே மிகப்பெரிய சீனா, ரெண்டுமே எதிராக இருக்குது. பேர் தான் மாவோயிஸ்ட்டை தவிர அவங்கள நாலு பேர் போனவனை பிடிச்சி தூக்கில் போட்டான் சைனா. சைனாவில் இங்கே வந்தவரை பிடிச்சி கஜ்ரோவில் பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டான். இவன் ரெண்டு பக்கமும் எதிர்ப்பு. மன்னராட்சியை பாதுகாக்க இந்தியாவினுடைய மாபெரும் ஜனநாயகம் படாதபடுபடுது. டின் பில்லர் பாலிசி, மன்னரும் இருக்கட்டும் நாடாளுமன்றமும் இருக்கட்டும்னு பரிந்துரை அனுப்புகிறாரு மன்மோகன் சிங்கை. தூதுவரை யாரை அனுப்புகிறாரு? சீதாராம் யெச்சூரி போகிறார் இங்கேருந்து. மன்னர் இருக்கட்டும் போனால் போட்டு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் போகிறார், கம்யூனிஸ்ட் தலைவர் போகிறாரு. இப்போதுக்கு இடையில் அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா? அதில் எத்தனையோ பின்னடைவுகள் இருக்கும் தோழி. ஆனால் ஒன்றே ஒன்று, மன்னராட்சி முடிவு கட்டி விட்டார்கள் 9/11 பிறகு. ஏன் முடியாது? ஆப்கன்லேருந்து அமெரிக்கா விரட்டி அடிச்சிட்டாங்களே, அது எப்போ? இப்போ ஏன்னா அதோட வரலாறு முடிஞ்சு போச்சா? விடுதலை இயக்கினுடைய வரலாறுலாம் முடிஞ்சு போச்சா? நான் முன்பே சொன்ன மாதிரி 9/11 பிறகுதானே இந்த ஒப்பந்தம் போடுறாங்க இவனோட சேர்ந்து. அதனால் ஒன்று, 9/11 பிறகு அவங்க எல்லாத்தையும் அது புரியலை, உலக சூழ்நிலை புரியலைன்னா என்ன பயமுறுத்துறாரு எரிக் சோல்ஹெய்ம்? அமெரிக்கா உலகில் ஒரே வல்லரசு ஆகிடுச்சு, உலகம் ஒரு துருவமுடைய உருவம் ஆகிடுச்சு, உலகம் ஆகிடுச்சு. புவியியலிலும் ஒரு துருவம் சாத்தியமில்லை, அரசியலிலும் ஒரு துருவம் சாத்தியமில்லை, எல்லாத்துலேயும் எப்பயுமே ரெண்டு துருவங்கள் இருக்கும். சோவியத் யூனியன் ஒரு பக்கம் இருந்துச்சு, அது இல்லாமல் போச்சு. இல்லாமல் போனால் அமெரிக்க எதிர்ப்பே இல்லாமல் போச்சா? அத்தனை லத்தீன் அமெரிக்க நாடுகளும் எதிர்க்குது, அரசுகளற்ற தேசங்கள் அனைத்தும் எதிர்த்து நிற்குது. அப்போல்லாம் ஒரு ஒரே ஒரு நிகழ்ச்சி உலக வரலாற்றையே தலைகீழாக புரட்டி போட்டுறாது. ஒரு பின்னடைவு, அவ்வளவுதான். அவன் தடை செஞ்சான், அதனால் ஒரு பின்னடைவு. உலக நாடுகளில் இயங்க முடியல. அந்த பின்னடைவின் என்ன சொல்லணும்? அந்த தடை நியாயமன்ற நம்ம இந்த சென்னையில் வந்து நோம் சோம்ஸ்கி பேசுனாருங்க, சென்னையில் பேசிய பேச்சு இது. அவர் சொன்னார், இந்த சம்பவத்தை சாக்காக வைத்து ஜார்ஜ் புஷ் புது புது பயங்கரவாத தடை சட்டங்களை எல்லாம் கொண்டுட்டு வர்றார். நான் அவரை கேட்குறேன், இந்த சட்டங்கள் எல்லாம் இருந்திருந்தால் ஒருவேளை இரட்ட கோபுரம் தாக்கப்படாமல் விட்டுருக்குமா, விட்டுருப்பாங்களோ அப்படின்னு கேட்டார். ஓ, இந்த சட்டம் இல்லாதனால தான் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டுச்சா? இப்போ நாளைக்கு இந்த சட்டம்லாம் இரட்டை கோபுரம் இன்னொருத்தரும் தாக்கப்படும் தடுத்துருமா என்று கேட்டார். இது ஒரு சாக்கு, அவ்வளவுதான். விடுதலை இயக்கங்களை பயங்கரவாத அமைப்புகளாக காட்டி யாரெல்லாம் என் நண்பர்கள் இல்லையோ அவர்கள் எல்லோரும் என் பகைவர்கள்னு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அவர்கள் எங்கிருந்தாலும் நான் புகை போட்டு பிடிப்பேன் என்று ஒரு அச்சுறுத்தி புஷ் அடித்த கூத்து இது. அதை எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை, நிற்க முடியும். மக்கள் ஆதரவோடும் உலகெங்கும் இருக்கிற விடுதலை ஆற்றல்களின் ஒத்துழைப்போடு முடியும். அதில் என்னெல்லாம் செஞ்சுருக்க முடியும், எந்த இடத்துல நம்ம பிழை விட்டோம்னு ஆராய்வதில் தவறு கிடையாது. ஆனால் 9/11 பிறகு, 9/11 நான் முதல்ல கேட்குறேன், எரிக் சோல்ஹெய்ம் அவர் சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த போருக்கு பிறகு அந்த தமிழீழத்தினுடைய மெயின்நிலை அரசு டிஃபேக்டோ ஸ்டேட் எப்படி அந்த பகுதிகளை மீள எழுப்பி கட்டியது, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அந்த வன்னி நிலப்பரப்பில் அவங்க எப்படி நாட்டை மறுநிர்மாணம் செய்தார்கள் என்பதை பற்றி அவர் சொல்கிறாரு. 2nd World War பிறகு ஐரோப்பாவில் நடைபெற்ற மறுநிர்மாணத்தை நான் பார்த்தேன். ஆனால் அவங்களாம் ரொம்ப வசதியான நாடுகள், எல்லா வளங்களும் படைத்தவர்கள், அவ்வளோ பெரிய ஐரோப்பா. ஆனால் இந்த சின்ன நிலப்பரப்புக்குள் தமிழீழத்தில் வன்னி பெருநிலத்தில் மிக குறுகிய காலத்திற்குள் புலிகள் செய்த அந்த மகத்தான மண் நிர்மாண பணியை கண்டு நான் வியந்து போனேன்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் அழித்தது யார்? இதெல்லாம் அழித்தவன் மீனில் கோபம் வரணும். ஆனால் என்னன்னா, பிரபாகரன் சொன்னது மாதிரி அமெரிக்காவினுடைய மின்முகம் தான் எரிக் சோல்ஹெய்ம். அவர் எதற்கு ஆதரவு அளிக்கிறாரு? இது ஒரு தேசிய இனம், இது விடுதலைக்கு போராடுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? இராணுவ வழியில் தீர்வுன்னா, இராணுவ தீர்வை அவர்கள் மீது திணித்தது யாருன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இராணுவத்தை வைத்து கொண்டு அவர்களை அழித்து கொண்டிருக்கலாம், அவனை போய் இராணுவ தீர்வு காண்றான்னு சொல்லி அவனை கண்டிப்பதற்கு பதிலாக இவங்களுக்கு என்ன தீர்வு, அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட்டதுங்கிறேண்ணா? இவர் என்ன கேட்குறாருனா, ஏதோ ஒன்றை ஒத்துக்கிட்டு போயிடு. பிரபா பாலசிங்கம் தான் இதுக்கு அழகான பதில் சொன்னார். ஒரு வெளிநாட்டில் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே செய்தியாளர்கள் கேட்டாங்க, எத்தனை நோவு, எத்தனை சாவு, இதற்கு ஒரு முடிவு வராதா, ஏதாவது ஒரு தீர்வு கண்டு இதை முடிக்கக்கூடாதா என்று கேட்டபோது பாலசிங்கம் மிக தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஏதோ ஒரு தீர்வு நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டா, பேப்பரை கொண்டா, கையெழுத்து போட்டு போயிடலாம்,
முடிஞ்சு போச்சுப்பா எல்லாமே. நாங்கள் போய் எங்கள் தலைவருக்கு பதில் சொல்லணும், எங்கள் இயக்கத்துக்கு பதில் சொல்லணும், எங்கள் மக்களுக்கு பதில் சொல்லணும். உயிர் வாழும் மக்களுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, இதை நம்பி குழிக்குள் போய்விட்டானே இந்த தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகள்னு பாடுறமே, அவர்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்கள். அவன் எந்த கனவோடு மண்ணிற்குள் மடிந்தானோ, விதைக்கப்பட்டானோ, அந்த கனவுக்கு துரோகம் இழைத்து எந்த தீர்வையும் நாங்கள் காண முடியும். சொன்னது யாருங்க? பாலசிங்கம். நீங்கள் ஏதோ எரிக் சோல்கேம் சொல்லிட்டார் சொல்லிட்டாருன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் தப்பு. அது எரிக் சோல்கேமிக்கு முதல்ல தெளிவாக ஒத்துக்கிறாரா? இதுவும் அதுவும் சம தரப்பு தானே. இது ஒரு தமிழீழம், அது இலங்கை, ஸ்ரீலங்கா, ரெண்டையும் சமமாக வச்சு தான் நீங்கள் பேசணும். நீங்கள் ஸ்ரீலங்காவினுடைய குற்றங்களையே கண்டிக்காமல் அம்மாமா கொடுமைகள் செஞ்சிட்டாங்க, அதுக்கு இவர் வம்பு சண்டைக்கு போனதான் காரணம் என்று யார் மேலே பழி போடுறீங்க நீங்கள்? அதனால் வேண்டிய தவறான ஒரு பார்வை, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. நிச்சயமாக தொடர் ஒரு நீண்ட விளக்கமாக இருந்தாலும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம், இன்றைக்கு தேவையான ஒரு விளக்கத்தை இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலுடன். உங்களின் குரலை உண்மையின் குரலாக தமிழ் சமூகத்துடன் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்போம். நன்றி தொடர். மிக்க நன்றி.